கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலேயும் இந்த ஆராதனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இருக்கிற இடங்களில் தனித்தனியாய் குடும்பமாய் குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் உடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மெய் நன்றியோடு 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 நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய சூழ்நிலை மனநிலை ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான ஐயா. அநேக காரியங்கள் எங்களாலே விளங்கி கொள்ள முடியவில்லை, ஆனாலும் ஒன்று சொல்லுவோம், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ளவர். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீர் நீதி நியாயம் செய்கிறவர். ஐயா, அன்பின் இயேசுவே, எங்கள் முகங்கள் உமையே நோக்கி பார்க்கின்றன. எப்படியாயிலும் உடைய இரக்கத்தை காண்பியையா. உம்முடைய ஜன நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை அறிக்கை செய்து உம்முடைய முகத்தை தேடுகிற ஆண்டவரே. இயேசுவே, தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும், தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேயும் இந்த இணைய வழி ஆண்டவரே ஆராதனைகளுக்கு நீர் தந்திருக்கிறீர், நாங்கள் மெய் ஸ்தோத்திருக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சோர்ந்து பொருளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஐயா, உம்முடைய பலன், உம்முடைய சத்துவம் உம்முடைய பிள்ளைகளிலே பெருக பண்ணும். நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. அது வரும்போதோ ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கும். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், கிருபையை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வதித்து தருவார். அருமையான பாஸ்டர்மோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் நல்ல பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேவ சமூகத்தை மிக நெருக்கமாக இந்த வழியில் உணர்ந்து கர்த்தரோடு கூட இருக்கிற நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்வோமாக. வாரும் துயாவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவருடைய வல்லமையினால் நம்மை நிறைத்து அந்த வேளையில் அவரே ஆளுகை செய்யும்படியாய். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வெலன், அவருடைய கிரியைகள் நம் சரீரங்களிலேயும் நம்முடைய ஜீவியத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஆலலுயை உணரும்படி செய்ய இந்த வேளை இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். வாரும் துயாவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நம்மை நிறைத்து இராளுகை செய்.
கூடும் வரை கூட வாரும் தூய முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பர் வீரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. ஹல்லேலூயா. என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காகவே ஜீவிக்கிறார். அவர் எனக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வரத வாரசத்திர எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் ஹல்லேலூயா உண்மையாகவே பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டது. குறை உண்டாமே சொல் மனமே.
சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா. உண்மையா இந்த காலவேளையில் ஆத்துமாவை நோக்கி சொல்லுவோம், இஸ்ரவேலே நீ கத்தரை நம்பு. ஆவிக்குரிய இஸ்ரவேலே நீ கத்தரை நம்பு, அவர் உனக்கு துணை, உனக்கு கேடகமானவர், எல்லா காலத்திலேயும் அவர் உனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த வேளை நம்முடைய ஆத்மாவோடு கூட ஆத்மாவை தைரியப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆத்மாவே உனக்குள் சஞ்சலமே என்று சங்கீதகாரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா? நான் கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இந்த வேளையையும் நாம் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கர்த்தருடைய பரிசுத்த அவருடைய விசாரிப்பை, அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, அவர் நமக்காகவே ஜீவிக்கிறது நினைவு கூர்ந்து இந்த அருமையான பாடலையும் பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தார், இனியும் எடுப்பார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்வார். தாழ்மையில் நம்மை நினைக்கிற தேவன் அவர். தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன், தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அவர் உயரச் செய்கிற தேவன், நம்மை மகிழச் செய்கிற தேவன், நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிற தேவன். உலக பிரகாரமாகவும் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பாடுவோமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவர் என்னை விட்டு விலகிறதில்லை,
உன்னை கைவிடுகிறதில்லை. நீ அக்னியை கடக்கும்போது அவர் நோடு கூட இருக்கிறார். ஆறுகளை நீ மிதிப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹாலலூயா. ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார். உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறார். அவர் உன்னை மறைப்பதில்லை. ஆத்மாவோடு சொல்லி தைரியப்படும். இந்த வேளையில் விசுவாசத்திலே வளருவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்புவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கத்தரை நம்பு, கத்தரை
இருக்கிறார். அறிக்கை செய்வோமா, கர்த்தருடைய உள்ளங்கையிலே நான் வரையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நீ ஒருபோதும் மறந்து போகுவதில்லை, அவர் ஒருபோதும் மறந்து போகிறதில்லை. எல்லா காலத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஹல்லேலூயா, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலும் நான் வாழ்ந்திருக்கிற காலத்திலேயும் நான் தாழ்ந்திருக்கிற காலத்திலேயும் என் இன்ப நேரத்திலேயும் என் துன்ப நேரத்திலேயும் ஹல்லேலூயா, நான் நிறைவை காண்கிற வேளிலேயும் நான் குறைவை அனுபவிக்கிற வேளிலேயும் அவர் தம்முடைய உள்ளங் கையிலே என்னை வரைந்திருக்கிறபடியினால் அவர் என்னை மறந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவரை விட்டு விலகுவதில்லை. காலத்திலே சகாயம் செய்வார், ஏற்ற காலத்திலே எழுந்தருளுவார், ஏற்ற காலத்திலே அற்புதத்தை செய்வார், ஏற்ற காலத்திலே தூக்கி எடுப்பார், ஏற்ற காலத்திலே ஹல்லேலூயா அவருடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயாத்தோடு சொல்லுங்க, இம்மட்டும் கைவிடாத தேவன், இம்மட்டும் என்னை விட்டு விலகாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நீ விட்டு விலக மாட்டார். இப்படி நம்முடைய ஆத்மாவோடு சொல்லி பாடுவோமா, அவர் நீ விட்டு விலகிறதில்ல. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவர் உன்னை எப்பொழுதும் கைவிடுகிறது இல்லை. அவரை ஹல்லேலூயா, உன்னுடைய முகம் வெட்கப்படுகிறது இல்லை. உள்ளங் கைகளிலே உன்னை வரைஞ்சிருக்கிறாரே, ஹல்லேலூயா, அவர் உன்னை மறப்பது இல்லை. பாடுவோமா. நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீட்டு மீண்டும் மீண்டும் மாறாத தேவன், தன்னுடைய உண்மையில் மாறாத தேவன், வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், அவர் நமக்காகவே ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் அந்த பரிசுத்தாவியானவர் நம் மேல் அசைவாடி, ஹல்லேலூயா, சங்கடத்தின் மேலே அசைவாடினார் தேவன். ஹல்லேலூயாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவாராக. கர்த்தருடைய நன்மை அனுபவிக்க கூடாதபடிக்கு கர்த்தரோடு கூட இன்னும் ஐக்கியமாய் நாம் ஹல்லேலூயா அவரை பின்பற்றக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இந்த நாட்களிலே ஹல்லேலூயா முழுதுமாய் கர்த்தர் அகற்றி போடுவாராக. இப்பொழுதும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய நம்முடைய தேவன், எல்லா கணத்துக்கும் பாத்திரராகிய தேவன், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே அசைவாடுவாராக, அசைவாடுவாராக. வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே கேட்போம், ஹல்லேலூயா, உலர்ந்த எறும்புக்கு உயிர் தந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாடுவாராக. ஹல்லேலூயா, இழந்து போன நம்பிக்கைகளை ஹல்லேலூயா இந்த வேளையில் கர்த்தர் ஹல்லேலூயா புத்துயிர் கொடுத்து எழுச்சி பெற செய்வாராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் ஹல்லேலூயா, அவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிறதான எல்லா விதமான ஹல்லேலூயா
நெருக்கங்களை கத்தர அகற்றி போட்டு ஹல்லேலூயா சோர்வுகளை அகற்றி போட்டு ஹல்லேலூயா அசதிகளை அகற்றி போட்டு விசுவாசத்தில் இருக்கிறதான எல்லா தளர்வுகளையும் நிர்மூலமாக்கி கத்திரந்த வேளையில ஹல்லேலூயா அந்த அசைபாடுகிற தேவன் நம்மேல அசைபாடுவாராக விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஊக்கமாய் கேட்போம் அவர் உண்மையாய் தேடுகிறவர்கள் கத்த சமீபமாகவே இருக்கிறார் ஹல்லேலூயா பாடுவோமா ஹல்லேலூயா எரிகோ மதன் மேல அசைபாடு தேவர் எல்லா தடைகள் ஹல்லேலூயா கத்திர விடுபட்டுதான் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ ஹல்லேலூயா நம்முடைய சபைக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ எல்லா தடைகளையும் கத்தர் முற்றிலுமா இந்த ஊழல நிர்மலமாக்குவாராக நம் ஆவியில ஒருமனப்பட்டு இருக்கிறோம் ஹல்லேலூயா ஒரு இடத்துல நம்ம கூடி வராவிட்டாலும் ஆவியில ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனதாய் இருக்கிறோம் அதே பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம் ஒவ்வொரு மேல ஆசை பாடி கொண்டிருக்கிறார் எவ்வளவு தூரத்துல நாம இருந்தாலும் கூட ஹல்லேலூயா அதே பரிசுத்தவர் ஆவியானவர் நம்மேல ஆசை பாடி கொண்டிருக்கிறார் வெளி நாடுகளில் இருந்தாலும் கூட அதே பரிசுத்த ஆவியான நம்மேலான ஆசை பாடி கொண்டிருக்கிறார் இந்த வழியில கர்த்தர் வல்லமையான கிரியை செய்வாராக விசுவாசத்தோடு பாடுவோம் எதிர்பார்ப்போடு நாம் பாடுவோம் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே அசைவாடும் தெய்வமே என் மேலே அசைவாடும் ஹல்லேலூயா ஆமென் என் மேல் அசைவாடுங்க என் குடும்பத்தின் மேல் அசைவாடுங்க உள்ள சபையின் மேல் அசைவாடுங்க ஆண்டவர் ஹல்லேலூயா வாஞ்சியோடு கேட்போம் ஹல்லேலூயா வாடுமே
இதயங்களை மாற்றுங்க அப்பா ஆமென் ஹalleluya அசைவாடி நீரே எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே இங்கிலீரி அசைவாடுமே இங்கில் மேரே அசைவாடுமே மற்றவர் இயேசுவை இன்னும் காண வேண்டும் தெய்வத்தை காண வேண்டும்
தேவத்துவத்தினுடைய தன்மைகளை காண வேண்டும், தேவத்துவத்தினுடைய மகிமையினுடைய வாழ்க்கையில காண வேண்டும். வாடுவோமா. ஹல்லேலூயா. மூலா மோபா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். கேட்போம், வாஞ்சியோடு கேட்போம். தேவ சமூகத்தின் ஹல்லேலூயா. மூரா யல்லா. ஹல்லேலூயா. மோ பாவா. ஹல்லேலூயா. More in my life, Lord. Hallelujah.
முடியும்படி வேதனையும் நிறைவாயிதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை கர்த்தாவே இன்னும் நாங்கள் பெற்று உம்முடைய பலனை பெற்று உம்முடைய வல்லமையை பெற்று உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தணுமே. கர்த்தருடைய மகிமை எங்களுக்கு உலகம் காணணுமே. கர்த்தர் கிரியை செய்யுங்க. கிரியை கர்த்தர் கிரியை செய்யுங்க. Sing hallelujah to the Lord. Jesus is coming back again. Hallelujah. And the mana will yet put an ambike. Cut the number to the cry. Cut the secret of our popular. Hallelujah. Hallelujah. The Kuridana. An eager summer of the Nardin of the Kandrinal and Kangro. The Hulagamai and Badi. Hallelujah. Cut through the Alike Matrame. On the Vulagatra Vyavi Tirkurden Bayanam. Hallelujah. கர்த்தருடைய ஜனத்தின் மேல் அவருடைய ஆளை அதிகமாய் இருக்கிறது என்பதை இந்த நாட்டிலே நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே கர்த்தர் ஹல்லேலூயா முழு ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் கமிங் பேக் அகைன். ஜீசஸ் இஸ் ஸ்டில் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஹல்லேலூயா. அவர் இன்னும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் இன்னும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். சகலவும் அவருடைய கரங்களுக்கு கீழாக ஹல்லேலூயா அடங்கி இருக்கிறார். Amen, amen. Padoma, sing hallelujah to the Lord. Magichodu padom, namde devan hallelujah. Thiruva varapogura. Sagalathinude karangalukkulla avar vaithirukkar. Sagalum avarude aaliyukkulla irukkirathu. Ovvoru vinadiyum, ovvoru nimidamum aandugalum kathrude karathile irukkirathu. Hallelujah. Kaalangal avarude karathile irukkirathu. Hallelujah. Hallelujah. Amen, amen. Praise the Lord. Hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah. Sing hallelujah. Sing hallelujah to the Lord. Jesus is coming. Hallelujah.
राजा येसुदा राजा येसुदा நம்பிக்கை கத்திரவு கொடுத்திருக்கிறார் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் எங்கள் பரிசுத்த பிதாவே நாங்கள் அன்றோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஜீவனோடு நம்பிக்கை கொள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போக எங்களுக்கு இன்னும் குறவை அத்தாமே எப்போதும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிற ஆண்டவரே மனவாட்டை சேர்க்கிற அந்த நாளிலே ஆண்டவரே மகிழ்ந்து கழி கூற கர்த்தருடைய ஆண்டவரே அந்த பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மோடு நாங்கள் கர்த்
நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்திருளி இந்த புதிய வாரத்தையும் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சிஸ்டர் பேர்னி அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அற்புதமான சுகத்தை, விடுதலையை தந்திருக்கிறார். அவங்கள ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய சுகவீனமான பலவீனமான நேரத்திலேயும் தன்னுடைய சகோதரி பேர்னிக்கு அருமையான ஜோ சிஸ்டருமா தொண்டு செய்ய உதவி செய்ய கத்தர் கொடுத்த கிருபை பெரியது. அவங்களுடைய உண்மையான வாஞ்சை, நம்ம எல்லாருடைய வாஞ்சை கத்த பேணி ஏற்றவர்களில் நம்மத்திலே சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று கத்த செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கத்த நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான மகள் லிசி, அருமையான மகள் கேரிசா இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அந்த அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து முதலாவது நாம் ஜெபம் பண்ணுவோம். பின்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி பாடுவோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் அருமையான பிள்ளைகளை நினைவு கூர்ந்து, மகள் லிசி, மகள் கேரிசா நினைவு கூர்ந்து உங்கள் மே காட் பிளஸ் யூ, ஹாப்பி லாங் லைஃப் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகளை வாழ்த்துதலாக சொல்லுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலேயும் அருமையானவள் கேரிசாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மெல்லுசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டும், குறைவுகளை நிறைவாக்கும். பிள்ளைகள் உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் சுதந்திரித்து கொள்ள உதவி செய். ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதிங்கிறாச்ச. ஜீவனுள்ள நாளெல்லாம் பிள்ளைகளுடைய நன்மை, உடைய கிருபை தொடரட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்குள்ளாக ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், வற்றாத நீரூற்றாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்ம எல்லாரும் பிள்ளைகளை வாழ்த்தி நல்ல உற்சாகத்தோடு கூட பாடுவோம். May the Lord God bless you.
Amen, amen, amen. God bless you, God bless you. God bless Lizzie, God bless Carissa. You know, where you are in the Vartale Pudi and Dukle Perevesh Kilinsonal, Katarungleo, Miyagwe, Nerevai, Asir Vadi Parahe, Katodea, Parasutanamatke, Maime Undavatake. Amen. Katodea, Parasutanamatke, Maime Undavatake, Ure Kanivan Bane, Vendugur, Namodea. இணையதளவழி ஆராதனையில் அந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக அதை நாங்கள் வெள்ளிக்கிழமை பதிவு செய்ய விரும்புகிறோம். ஜபத்தோடு கூட ஒருவேளை சனிக்கிழமை நாங்கள் அதை பதிவு செய்கிறோம். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் புதன் வியாழனிலிருந்து நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனால் அந்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிற பெயர்கள் எங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே புதன் வியாழன் கிழமைகளில் கிடைக்குமானால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் ஏற்கனவே அருமையான மகள் லிஸிக்காக கைரிசாவுக்காக ஜெபித்தோம். இப்போதும் நம்ம அருமையான சிஸ்டர் கிறிஸ்டல் ஜெயந்தி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் இருக்கிற இடங்களில் நீங்கள் எல்லோரும் ஜப நிலையில் இருங்க. கிறிஸ்டல் ஜெயந்திக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களும் ஜபத்தில் நம்மோடு கூட பங்கு பெறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இப்போது தனியாக வாழ்த்து பாடல் பாடாவிட்டாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அவங்களுக்கு ஹாப்பி லாங் லைஃப். மே காட் பிளஸ் யூ சிஸ்டர். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பினேசுவே, அருமையான மகள் கிறிஸ்டல் ஜெயந்திக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகளுக்கு இந்த வருஷத்தை நம்முடைய நன்மையினாலே முடிசூட்டும். இந்த சபை ஊழியங்களில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். கிருப இறக்கங்களை பெருக பண்ணுங்க ஐயா. குடும்பத்துக்கும் சபைக்கும் உடைய ராஜ்யத்துக்கும் இன்னும் ஆசீர்வாதமான மகளாய் காத்துக்கொள்ளும். கிருபை மகளோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வழியில் நம்முடைய அருமையான சகோதரி ஓமிகா அவருடைய சாட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். சிஸ்டர் ஓமிகா உடைய சாட்சியை நாம் கேட்டு நாம் அவர்களோடு கூட சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய அப்பாவும் என்னுடைய அண்ணாவும் வந்து கரோனா வைரஸால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 15 days வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. சபையார் எல்லாருமே வந்து அவங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் அதிகமாக ஜெபிச்சிங்க. அவங்க இப்போ ரொம்ப சுகபல ஜீவனோடு அவங்க இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சடனாக விஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அதால் ஒரு ஜென்ரலாக ஒரு ஐ டாக்டர் போய் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். அவங்க வந்து அவருக்கு உள்ளே இருக்க ரெண்டு கண்லேயும் இருக்க நர்வ்ஸ் எல்லாமே வந்து வெடிச்சிருச்சு. இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுது. நீங்கள் இமீடியட்டாக லேசர் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பிளைண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதால் நாங்கள் செகண்ட் ஒப்பீனியனுக்கு அகர்வால் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து ரெண்டு சிட்டிங் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் தேர்ஸ்டே ஒன்று, இந்த தேர்ஸ்டே ஒன்றுன்னு வச்சுருந்தாங்க. ரெண்டு கண்லேயுமே நல்லபடியாக வந்து அவருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் நடந்து இப்போ அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கார். எனக்கு எங்களுக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டர் ஆண்டி ஹெப்சி அக்கா அண்ட் சர்ச் பிலீவர்ஸ் எல்லாருக்காகவும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் இதுவரை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். தொடர்ந்து எங்கள் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த சாட்சிக்காக நம்ம எல்லோரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த ஆராதனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஒரு வசனத்தினுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் பாஸ்டர்மாக நானும் உங்களுக்காக ஜெபிக்க ஒரு சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் பாரப்படுத்தியிருக்கிறார். உங்களிடத்தில் வேதாகம் இருக்குமா? உபாகம் 23:5 திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமும் 23:5 Deuteronomy chapter 23 verse 5. As I was praying for this morning service, the Spirit of the Lord burdened these words in my heart. Deuteronomy 23 verse 5. உன் தேவனாகிய கர்த்தர் பீலியாமுக்கு செவி கொடுக்க சித்தமாயில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். Nevertheless, the Lord thy God would not hearken unto Balaam, but the Lord thy God turned the curse into a blessing unto thee, because the Lord thy God loved thee. இந்த ஒரு வசனத்திலே மூன்று இடங்களிலே மீண்டும் மீண்டுமாக ஆவியானவர் மோசேயை கொண்டு எழுதுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர். அங்கே இஸ்ரவேல் இனத்தை பற்றி சொன்னாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லாமல் ஒருமையிலே உன் தேவனாகிய கர்த்தர், த லார்ட் தை காட், உன் தேவனாகிய யாவே, உன் தேவனாகிய யாவே. மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய யாவே பீலயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். எல்லாரும் இருக்க இடத்துல நம்புங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர், அன்பு சகோதரனே சகோதரி, உன் தேவனாகிய கர்த்தர், உங்கள் குடும்பத்தின் தேவனாகிய கர்த்தர் என்றல்ல, உங்கள் சபையின் தேவனாகிய கர்த்தர் என்றல்ல, கிறிஸ்தவர்களின் தேவனாகிய கர்த்தர் என்றல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன்மேல் அன்பு கூர்ந்து தம்மையே உனக்காக அவர் ஒப்பு கொடுத்தவர். இனி என்னத்தை நமக்கு செய்யாமல் இருப்பார்? தன் ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், இனி எதை நமக்கு அவர் செய்யாது இருப்பார்? அவர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உனக்கு விரோதமாக இருந்த சாபத்தை, உனக்கு விரோதமாக இருந்த சாப எண்ணங்களை, உனக்கு விரோதமாய் சத்துருக்களினால் தீய சக்திகளினால் தீய மனிதர்களால் பிசாசினால் உனக்கு விரோதமான ஆலோசனை, உனக்கு விரோதமான சாபம், உனக்கு விரோதமான பிசாசின் கிரியை, அந்த கிரியைக்கு அவர் இடம் கொடாமல் ஊராசனம் ஆவியானவங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சாபத்தை, தீய காரியத்தை, மனுஷனுடைய ஆலோசனை, பிசாசனுடைய ஆலோசனை, அதையே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணின. ஹி டேர்ன்ஸ் தட் கர்ஸ் இன் எ பிளெஸ்ஸிங். தட் நெகட்டிவ் சிச்சுவேஷன், தட் ஒர்க் ஆஃப் சேட்டன், த ஒர்க் ஆஃப் ஈவில் மென், தேர் டிவைசஸ், ஒரு ஆல் தேர் பிளான்ட் அகெயின்ஸ்ட் யூ,
இப்போ வேதாகமத்திலிருந்து கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக இருந்த என்னென்ன சாபங்கள் எப்படி ஆசீர்வாதமாக மாறினது என்று ஒரு செய்திக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. நேரமில்லை, கச்சிதமானால் இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வழியில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். என்னென்ன நன்மை தடைபட்டிருக்கிறது, ஒருவேளை இந்த நன்மை வெளிப்படக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பிசாசினுடைய ஆலோசனை தடையை கொண்டு வந்திருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள சமாதானத்துக்கு அடுத்ததாக இருக்கலாம், தேவனால் வெளிப்பட வேண்டிய ஏதோ ஒரு நன்மை தடைபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் பிசாசுக்கு இடம் கொடுக்க போகிறது இல்லை, ஆனால் இந்த சாபத்தை கூட, இந்த தீய காரியத்தை கூட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பேலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், இந்த வசனத்தில் உங்களுடைய கைகளை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே ஊரா நமார வாஷனமால் அவ குடும்பனால் இடதுகை அந்த வசனத்தின் மேலே வைத்து வலது கையை உங்களை நெஞ்சில் வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்மேல் நீர் அன்பு கூர்ந்தபடியினா, என்மேல் நீர் அன்பு கூர்ந்தபடியினா, எனக்காக உடைய ஜீவனையே கொடுத்தீரே, எனக்காக சாபமானீரே, எனக்கு விரோதமாக இருக்கிற சாபத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர். ஊரா நமார பாஷனமால உரீனமார பூஷணகரவால கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவா. ஊரீஷனமான மாதிரி நம்ம துக்க நாட்கள் முடிந்து போயின என்று எழுதப்படும், துக்க நாட்கள் முடிந்து போயின என்று எழுதப்படும். ஹலலூயா, யுத்தம் ஓய்ந்தது. ஊரீஷனகதீனமாரபா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பட்சமாய் பேசி யுத்தம் ஓய்ந்தது என்று சொல்லட்டு. ஓரீஷ நகர் அல்லாதம்மா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனுஷனுடைய தீய ஆலோசனைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர் ஐயா. ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே, கண்டிப்பாய் சாட்சிகள் உண்டாகும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்றிரண்டு குறிப்புகளுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் இருக்கிற இடங்களில் ஜெபிங்க, ரொம்ப எங்களுக்கும் அது பாரமாக இருக்குது. நாங்கள் இந்த ஜெபத்தை இங்கே நடத்துகிற வேளையில் நீங்களும் அந்த ஜெபத்தில் ஒரே ஸ்பிரிட்டில் பங்கு பெறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேகர் அவங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார். நாட்களில் அநேகத்தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய சபையிலேயும் சில விசுவாசிகள் அவங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். சிலருடைய தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது, சிலருடைய தொழில் முடக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய தொழிலை செய்ய முடியலை. அவங்க ஃபேக்ட்ரியை திறக்க முடியலை, ஆட்டோவை ஓட்ட முடியலை, ஃபீல்டில் போய் வேலை செய்ய முடியலை. அதனால் பொருளாதார நிலை முற்றுமாக முடங்கி இருக்கிறது, சிலருடைய வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் முழங்கார்பட்டு ஒருவேளை உங்களுடைய தனி ஜபங்களை ஜபித்து வருகிறீர்கள், சங்கிலி ஜபத்திலே ஜபிக்கிறீர்கள், இன்றைக்கு சபையாக சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜபம் நிற்கிறவங்களை முழங்கார்படிடுங்க. கர்த்தர் இறக்கம் செய்ய வேண்டும், கர்த்தர் இறக்கம் செய்ய வேண்டும், எப்படி ஆகிலும் வழிகளை திறக்க வேண்டும். இந்த ஒரு குறிப்புக்காக நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா நம்ம ஜபத்திலே நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கள் அன்பும் பரிசுத்தவங்களும் இயேசுவே, ஆமென், ஆமென். சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஜெபித்த வேளையிலே கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்த தேவனையா, பெரிய காரியங்களை செய்த தேவன் ஆண்டவர். இப்பொழுதும் ஐயா தேவ சமூகத்தில் நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுவாசிகளுடைய கர்த்தாவே ஜெபியங்களில் இருக்கிறதான ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்டதான ஆண்டவரே நஷ்டங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தாவே சிலருடைய வேலை ஸ்தலங்களிலே அவருடைய வேலைகள் ஆண்டவரே
மாறுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே சம்பள குறைவு உண்டாயிருக்கிறது ஐயா பிஸ்னஸ் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே தடைகள் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் ஐயா இசு ஆட்டோ போன்ற காரியங்களில் கர்த்தாவே ஆண்டவரே அப்படிப்பட்டதான பணிகளை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் ஐயா ஓட்டுநர்கள் ஆண்டவரே கார் டிரைவர்ஸ் ஆண்டவரே இயேசுவே அவருடைய கர்த்தாவே வருமானங்கள் எல்லாம் கர்த்தாவே முடக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேளை தேவ சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சில வேலை இழந்து கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே என் தகப்பன் ஆண்டவரே இருந்த வேளையில் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கர்த்தாவே காரியங்களிலேயும் கர்த்தர் நீ தனித்தனியாக உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் யார் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே இப்பொழுதே கர்த்தாவே நீர் உங்களுடைய ஆலோசனையை தாங்க ஐயா உங்களுடைய ஆலோசனைகள் அதிசயமான ஆலோசனைகள் ஆண்டவரே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தாவே நீர் கர்த்தாவே அவர்களை போதிய கர்த்தாவே ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தாவே விடுவிக்கும்படியாக நாங்கள் நோக்கி ஜபிக்கிறோம் அந்த நஷ்டங்களை கர்த்தாவே மேற்கொள்ளும்படியான வழியை திறந்து கொடுங்க ஆண்டவரே இயேசுவே உமக்கு வழி உண்டு ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கரத்துல ஆண்டவரே இயேசுவே அந்த பாதை உண்டு ஐயா உம்முடைய பிள்ளைகளை நடத்தக்கூடியதான கர்த்தாவே ஆலோசனை உண்டு ஆண்டவரே இப்பொழுது தாழ்த்தி விட சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படிப்பட்டதான நஷ்டத்தின் வழியாய் கடந்து போகிற ஜனங்களையா இப்படிப்பட்டதான கத்தாவி வேதனையின் வழியாய் கத்தாவி குறைவுகளின் வழியாய் கடந்து போகிறவர்களுக்கு இந்த நாளை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்தின் பலனால் கத்தாவே கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் கத்தாவ நல்ல வேலைகளை அதிசயமாய் நீர் கத்தாவை திறந்து கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எப்படி ஆகிலும் வாழ்வாதாரங்களை கத்தர் ஆண்டவரே நீர் திறந்து கொடுக்கும்படி மாற்ற வேண்டுமோ நீர் மாற்றுங்க ஆண்டவரே ஒருவேளை வேலை இல்லை என்று சொன்னாலும் திரும்ப கூப்பிட்டு ஆண்டவர் வேலை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்படியாய் பிள்ளைகளுடைய கத்தாவை வாழ்க்கையில கிரியை செய்ய நீர் வல்லவராய் இறக்க செய்ய பிள்ளைகளை என்ன ஊருங்க ஆண்டவரே உங்களிடம் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க வேண்டும் அற்புதங்கள் நடக்க வேண்டும் புதிய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் கர்த்தர் ஆண்டவரே முந்தைய நாட்களை காட்டிலும் ஆசீர்வாதம் உள்ள கர்த்தாவின் நாட்களை தாங்க ஐயா முந்தியிருந்த வருமானத்தை காட்டிலும் ஆண்டவரே ஆசீர்வாதமா நாட்களை நீர் கட்டளையிடும்படியா நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் உமால் எல்லாம் கூடும் உமால் எல்லாம் கூடும் ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அப்படி கர்த்தர் செய்கிற கிருபைக்காக நம்ம எல்லாரும் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் பிரைஸ் தி லார்ட் 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 ஆமென் கர்த்தர் நம்முடைய சபையில் சில விசுவாசிகள் சுகபீனமாக இருந்தவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் அவங்க பூரண சுகமடைய வேண்டும் இந்த நெருக்கமான காலத்திலே அவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள் அவளுடைய கேர்டேக்கர்ஸ் அவங்களை கவனித்து கொள்ளுகிறவர் அவர்களுக்கு வேண்டிய பெரிய கிருபையை தர வேண்டும் சுகவீனமாக இருக்கவள் பூரண சுகத்தை அடைய வேண்டும் அவங்க கேர்டேக்கர்ஸ் ஏன்னா நிறைய பேர் நாட்களில் போய் உதவி செய்ய முடியாது வீட்டில் கணவன் மனைவியா இல்லை ஒருவர் ரெண்டு பேராக தனித்து இருக்கிறாங்க அந்த கேர்டேக்கர்ஸுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக அதிசயமான விடுதலையுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக நம்ம எல்லாரும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஜெபம் இந்த குறிப்புக்காக ஆண்டவரே சரீரத்தில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு மற்றவருடைய கத்தாவே ஆண்டவர் உதவி புத்தாசை வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த வேளையில் தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா கத்தாவே எப்படி ஆகிலும் கத்தர் தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மனப்பக்குவத்தையும் பலனையும் ஆண்டவரே பரிசுத்தாவினால் உண்டாகிற தைரியத்தையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் வினோக்கி ஜபிக்கிறோம் ஐயா இந்த சரீரங்கள் தேற்றப்பட உதவி செய்யுங்க சரீரங்கள் தேற்றப்படட்டும் ஐயா இன்னும் பூரண ஆரோக்கியத்தை அடையாதவர்களுக்கு தாவே நீருமுடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே பூரண ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே ஆவி ஆத்மா சரீரத்தில் அந்த பூரண பலன் விளங்கட்டும் ஐயா அந்த ஆரோக்கியம் விளங்கட்டும் ஆண்டவரே கத்தாவே உம்முடைய சமூகத்திலைகள் தாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் விசேஷமாக அவர்களை கவனித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வேண்டிய விசேஷத்தை நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தெய்வீக நடத்துதலையும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா அவருடைய சரீரங்கள்
சோர்ந்து போகக்கூடாது ஐயா, அவருடைய ஆவி தோய்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே உண்மையாகவே மற்றவர்களை கவனித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு கத்தாவி கத்தருடைய பலன் வேணுமோ கத்த நிறைவாய் தாங்க ஆண்டவரே. கத்திற்குள் மகிழ்ச்சியாக இருக்க கத்திற்குள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவரே பலனை கட்டளையிடும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எந்த விதமான பலவீனங்களும் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த வேலை ஒத்தாசை செய்ய வெளியிலிருந்து ஆட்களை கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தாவி உம்மாலே உண்டாகிற ஒரு உன்னத பலனை கட்டளையிட்டு ஆண்டவர்களுக்கு தாவி எப்படிப்பட்ட ஒத்தாசனை நாட்களை கிடைக்கக்கூடுமோ அந்த ஒத்தாசனைகளை அனுப்பி கொடுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எப்படி ஆகிலும் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கக்கூடாது கத்தாவே. கத்தர் இறங்குங்க, உங்களுடைய கரத்தினுடைய மகிமை இன்னும் காண உதவி செய்யுங்க ஐயா. தெய்வ தூதரை கொண்டாகிலும் ஆண்டவரையை உதவி செய்வது உமக்கு ஆண்டவரை கூடிய காரியம்தானே ஆண்டவரே. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாமே ஒரு குறிப்புக்காக நான் ஜோபனும் கர்த்தர் இறக்கம் செய்து நம்முடைய தேசத்திலே உலகத்திலே இந்த கொள்ளை நோயை முற்றுமாக அகற்றி கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படியாக ஜனங்கள் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படியாக விடுதலையோடு நம் கூடி கர்த்தரை ஆராதனை செய்ய கர்த்தர் இந்த நாளை கட்டளையிடும்படியாக இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாருமாய் வேண்டிக் கொள்ளும். இந்த ஒரு குறிப்புக்காகவும் கூட பாஸ்டர்மா நம்ம ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் கிருபியுள்ள தேவனே, நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. இயேசுவே நீர் திங்குக்காக மனஸ்தாவப்படுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலையும் கத்தாவே நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர். எங்கள் தேசத்திலேயோ ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே தேவனற்ற நித்தியத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த கொள்ளை நோய் பரவி ஆண்டவரே அநேகரை வேதனைக்குள்ளாக்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த தொற்று பரவிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் காண்கிறோம். எங்களை தமிழ்நாட்டில் அதிகமாய் நாங்கள் காண்கிறோம், எங்களை இந்தியாவிலே அதிகமாய் காண்கிறோம். அப்பா சீக்கிரத்தில் இதற்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க ஆண்டவரே. சீக்கிரத்திலே கத்தாவே வாதை நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் தேவனே. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த நாட்களை நீர் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நிறைவேற்றுங்க ஐயா. ஜனம் தேவனொருவர் உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உமால் மாத்திரமே கிரியை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே இதை கத்தாவை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படி ஆகிலும் கத்திறந்த சூழ்நிலையில் ஆண்டவரே கத்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆளுகிறவர்களுக்கு, எங்களுடைய தலைவர்களுக்கு ஆண்டவர், எங்களை நடத்துகிறவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை நீங்க தாங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஆலோசனை வேணுமோ ஆண்டவரே தகப்பனே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளவாய் ஜனத்தை காப்பாற்ற வேணும் என்று ஆண்டவரே தீவிரத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவருடைய செய்கைகள் ஆண்டவரே, அவருடைய திட்டங்கள் ஆண்டவரே பலனுள்ளதாய் இருக்கும்படியாய் கர்த்தர் தாமே விசேஷித்த ஆலோசனைகளை தாங்க ஆண்டவரே. விசேஷித்த ஆலோசனைகளை தாங்க கர்த்தாவே. கத்தராலே கூடும், இறங்குவீராக கத்தாவே. சீக்கிரமாக இந்த வாதை நிறுத்தப்பட்டது, பூரணமான ஒரு ஜெயம் உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் அவை நோக்கி ஜபிக்கிறோம் ஐயா. இந்த விக்கினம் கடந்து போகட்டும் ஐயா, இந்த விக்கினம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. சீக்கிரமாய் கிரீஸ் அப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் சீக்கிரத்திலே காண வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாளை நாங்கள் சீக்கிரத்தில் காண வேணும். அது மாத்திரமல்லாமல் சபையாய் நாங்கள் கூடியமை ஆராதிக்க வேணும் ஐயா. அதற்கான வழியை
திறந்து கொடுங்க அதற்கான திட்டங்களை தாங்க அதற்கான கிரியைகளை செய்ங்க ஆண்டவரே சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே அந்த நாள் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டுமை ஆராதித்து ஆண்டவரே இயேசுவே சாட்சிகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கத்தாவே ஆண்டவரே தேவ சமூகத்தில் இப்படி நம்ம மகிமைக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டுமை ஆராதித்துமை தொழுது கொள்ளும்படியாய் கத்தாவே கத்திரிய செய்யும்படியாய் நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோய்யா சீக்கிரமாக இந்த நாளை கட்டளை இடுவீராக ஒருவராக சொந்து போகக்கூடாதையா ஒருவராக தைரியப்படக்கூடாதா ஆண்டவரே கத்தத்தாமையோட பிள்ளைகளை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி கூடுதலாய் ஜபாவியை கொடுத்து ஆண்டவரே கூடுதலாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கூடுதலாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க விசேஷமாய் நல்ல ஆலோசனைகளை எங்கள் தலைவர்களுக்கு தாங்க ஆண்டவரே நாங்கள் சமாதானமான ஜீவனம் பண்ணும்படிக்கத்தாவே எங்களுடைய தலைவர்கள் ஆண்டவரே உமால நடத்தப்படுவார்களாக கத்தாவே எங்களுடைய தலைவர்கள் உமாலாக தாவே ஆலோசனை கத்தா பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே கத்திரப்படியாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆளிரளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே நீர்க்கிரிய செய்யுங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக உங்களுடைய வீடுகளில் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு காணொளி காட்சி அரங்கம் காணொளி காட்சி அரங்கம் ஒரு ஓப்பன் ஃபாரம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் கேள்விப்பதில் நேரமாக நாம் ஒழுங்கு செய்திருந்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயத்தந்தான் அநேகர் அதில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்தார் பிரியமானவர்களே நம்முடைய சபையைச் சேர்ந்த சில விசுவாசிகள் இனி வேறு சபையைச் சேர்ந்த விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் என்று ஏறத்தாழ ஒரு 60 அதிகமான பேர் பங்கு பெற்றிருக்கலாம் மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது ஒரு சில கேள்விகள் அதற்கு துணை கேள்விகள் கேட்டார்கள் எல்லாருடைய ஒரு குறை நேரம் போதவில்லை என்று ஒரு மணி நேரம் அப்படி பறந்து போய்விட்டது என்று சொல்லலாம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது கச்சிதமானால் வருகிற வாரங்களிலேயும் அதை தொடரலாம் என்று யோசித்திருக்கிறோம் எனக்காக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இதனுடைய விவரங்களை கேஎஸ் சிகேசி என்ற நம்முடைய புலன்னங்களிலே குவாலிட்டி ஷேர்ஸ் சிகேசி போன்ற நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் நீங்கள் வர பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பிரியமானவர்கள் அதில் சில கேள்விகள் இந்த நாட்களில் சபை நடத்துவது அதை பற்றி கேட்டார்கள் பிரியமானவர்களே எல்லா விதத்திலேயும் நாம் ஜெபிக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த நாட்களில் சபைகள் மூடப்பட்டிருப்பது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு காரியம் அல்ல பிரியமானவர்களே நம்முடைய ஜபத்துக்கோ நாம் சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கோ ஒரே தடை அல்ல எல்லா இடங்களிலேயும் கூடி வருவது குறிப்பாக வழிபாட்டு தலங்களிலே கூடி வருவது எல்லாருடைய நலன் கருதி நம்முடைய நலன் கருதி நம்முடைய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது இதற்கு நாம் ஒத்துழைக்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி குவாரண்டைன் தனிமைப்படுத்துவது பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாகவும் சில சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது எனக்கு பயங்கரமாக அந்த சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லுகிற அந்த சிறுமை நோய் வந்தது உடம்பு முழுவதும் அது பரவி இருந்தது பார்த்தவர்கள் சொன்னார்கள் ஊசி குத்த கூட இடமில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 21 நாட்கள் நான் தனிமையில் இருந்தேன் என்னுடைய தாயார் மாத்திரம் வந்து எனக்கு சாப்பாடு மற்ற காரியங்களை கவனித்தார்கள் உடம்பில் துணி போட முடியாது பகல் நேரத்தில் ராஜாராணி வேஷ்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப
சாஃப்டான ஒரு வாயில் வேஷ்டி, அதால் நான் மூடியிருப்பேன். பிரியமானவர்களே, விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், இரவு வேளையில் அந்த துணி கூட என் மேல் போட முடியாது. 21 நாட்கள் நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தேன். கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே இப்படிப்பட்ட சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்கள் இப்போது கிடையாது. ஒருவேளை அப்படி நோய் பரவக்கூடிய இடத்துக்கு நாமும் போக மாட்டோம், நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம், மற்றவர்களுக்கும் அந்த தொற்று வந்துவிடக்கூடாது என்போம். இன்றைக்கு உலகம் முழுவதையும் உறைய வைக்கிற ஒரு தொற்று நோய், பாதுகாப்பு கருதி. இது மதத்துக்கு விரோதமான ஒன்றல்ல, சிலர் அறியாமையில் சில காரியங்களை பேசுகிறார்கள். பிரியமானவர்களை, எல்லா விதத்திலையும் நம்முடைய அரசாங்கத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நலன் கருதி பிறர் நலம் பேணி. 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த துண்டு பிரச்சாரத்தை நான் வெளியிட்டேன். நம் நலம் கருதி பிறர் நலம் பேணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த கேள்வி கூட அந்த நாளிலே வந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் ஜெபியுங்கள். சில வேளையில் சில வசனங்களை தவறாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். இவை யாரும் நம்முடைய சுவிசேஷத்தின் வாசலை பூட்டிவிடவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அரசாங்கம் நம்முடைய நலன் கருதி, மற்றவருடைய நலன் கருதி கொடுக்குற எல்லா நலத்திட்டங்களுக்கும் கண்டிப்பாக நம்முடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கே இந்த தொற்று பரவவில்லை என்று இருக்குமானால் கண்டிப்பாக சபைகள் திறக்கப்படும். அதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணும். அதே போல் திருவிருந்தை குறித்தும் சில கேள்விகளை கேட்டார். பிரியமானவர்களே, திருவிருந்து ஒருவேளை இந்த நாட்களிலே பல சபைகளிலே பல விதங்களிலே இந்த திருவிருந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த லாக்டவுன் பீரியடில் ஆன்லைன் திருவிருந்து என்று கொடுக்கிறார்கள், குரியர் திருவிருந்து என்று கொடுக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். பிரியமானவர்களே, எபேசியர் 4:14-15, எபேசியன் chapter 4:14-15, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு இங்கே வாசிக்கிறோம். தட் வி ஹென்ஸ்ஃபோர்த் பி நோ மோர் சில்ட்ரன் டாஸ் டு அண்ட் ஃப்ரோ அண்ட் கேரிட் அபவுட் வித் எவ்ரி விண்ட் ஆஃப் டாக்ட்ரின். அது சில மொழிபெயர்ப்புகளில் எவ்ரி சேஞ்சிங் ஷிஃப்டிங் விண்ட் ஆஃப் டாக்ட்ரின், அப்பப்போ மாறுது. எவ்ரி சேஞ்சிங் எவ்ரி ஷிஃப்டிங் ஆஃப் டாக்ட்ரின், திடீர்னு ஷிஃப்ட் ஆகிடுது. முன்பு இருந்த நிலைப்பாடு வேறு, பின்பு இருக்கிற நிலைப்பாடு வேறு. பைபிளில் போட்டிருக்கார் போவோம். We should not be carried about with every changing, shifting wind of doctrine by the sleight of man and cunning craftiness whereby they lie in wait to deceive. But speaking the truth in love may grow up into him in all things, which is த ஹெட் ஈவன் கிரைஸ்ட். ஸோ எல்லா டாக்ட்ரின்லும் அன்போடு கூட நாம் வளர கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே,
ஆன்லைன் தெருவிருந்து சரியா சில இடங்களில் ஊழியக்காரர்களே சில இடங்களில் அந்த சபையில் உள்ள சில எல்டர்ஸ் இந்த குரியர்ஸ் அவங்க வீடுகளில் கொண்டு அந்த பொருட்களை கொடுப்பது போல் வீடு வீடாக போய் திருவிருந்து கொடுக்கிறார்கள் இது சரியா என்றெல்லாம் கேட்டார் சிலர் ஐயோ நான் அப்போது இன்றைக்கு நமக்கு வந்து ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக சபை கூடி வரும்போது நமக்கு திருவிருந்து இருக்கும் ஐயோ ரெண்டு மாதம் ஆயிடுச்சே இப்போ மூணு மாதம் ஆக போகுதே நம்ம திருவிருந்து எடுக்கலைன்னா என்ன ஆகும் சிலருக்கு ஒரு பயம் அந்த திருவிருந்தில் ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது ஒரு மிஸ்டிக் பவர் இருக்குது திருவிருந்து எடுத்தால் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் திருவிருந்து எடுக்கலைன்னா நரகத்துக்கு போயிடுவோம் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்தவன் மரண தருவாயில் இருக்கிறான் சில சபைகளில் அந்த கடைசத்தில் அவனை கொண்டு போய் திருவிருந்து கொடுத்துடணும் அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை திருவிருந்து கொடுத்துட்டு அவன் பரலோகத்துக்கு போயிடுவான் ஒரு பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு துன்மார்க்கமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கறதுனால அவனை பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா பிரியமானவர்களே திருவிருந்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும் அப்படியே எங்கேயும் பைபிளில் ரூல் இல்லை திருவிருந்தை பற்றி உள்ள ஒழுங்கு நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் கூடி வரும்போது சீக்கிரத்தில் கர்த்தர் வழியை திறப்பார் நாம் கூடி வரும்போது கண்டிப்பாக திருவிருந்து நம்ம எடுக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக பிற்கப்பட்ட சரீரம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த மரணத்தை நினைவுகூறுவதற்கு பிரியமானவர்களே ஒரு சிம்பாலிக்காக ஒரு சாக்ரமெண்ட் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று சொன்னான் இந்த அப்பத்தை பூசித்து நம்முடைய சரீரத்தை பூசிக்கவில்லை இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் அவருடைய இரத்தத்தை நாம் குடிக்கவில்லை வேத பிரமாணத்தின்படி இரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படியானா இயேசு கிறிஸ்து வேத பிரமாணத்துக்கு விரோதமாகவே இரத்தத்தை குடிங்க என்று சொல்லுவாரா பிரியமானவர்களே ஒரு சரீரத்திலேருந்து இரத்தத்தை நம்ம பிரித்து தனியாக இது சரீரம் இது இரத்தம் என்று சொல்ல முடியுமா சரீரத்தை முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் இரத்தத்தை குடிங்க என்று சொல்ல முடியுமா அது எழுத்தின்படி உள்ள சரீரம் அல்ல எழுத்தின்படி உள்ள இரத்தம் அல்ல அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும் இன்னும் கூட ஒரு சிலர் அதில் ஒரு மேஜிக்கல் பவர் ஒரு மிஸ்டிக்கல் பவர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பிரியமானவர்களே அந்த அப்போ அந்த ரசத்தில் எந்த மேஜிக்கல் பவரும் கிடையாது நாம் ஒருவேளை அபாத்திரராக அதில் பங்கு பெறுவோமானால் தேவனுடைய சரீரத்தை குறித்து தேவனுடைய இரத்தத்தை குறித்து குற்றமற்றவர்களாக இருப்போமானால் நமக்கு அந்த சாஸ்டைஸ்மெண்ட் வரும் நமக்கு அந்த சாஸ்டைஸ்மெண்ட் வரும் நாம் அபாத்திரமாக பங்கு பெறும்போது நாம் தண்டிக்கப்படுகிறோம் பாத்திரவான்களாக பங்கு பெறும்போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இந்த தண்டனையும் அந்த ஆசீர்வாதமும் வெறுமனே அந்த அப்பத்திலோ அந்த ரசத்திலோ அல்ல அந்த தண்டனையும் அந்த ஆசீர்வாதமும் நாம் எப்படி பங்கு பெறுகிறோம் என்பதிலே இருக்கிறது ஆனால் இதில் சிலருக்கு தெளிவு உண்டாக்கலாம் என்று சொல்லி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அப்பம் இந்த பாத்திரம் என்று நான் பேசின ஒரு செய்தியை நான் மீண்டுமாக தேடி பார்த்தேன் 2016 அக்டோபர் மாதம் 9 இந்த அப்பம் இந்த பாத்திரம் என்ற தலைப்பிலே ஆங்கிலத்தும் தமிழிலும் ஒரு வேத பாடம் எடுத்திருக்கிறேன் அதற்கு முன்பாக அதே ஆண்டு மார்ச் மாதம் 13 இந்த பாத்திரம் இந்த அப்பம் என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன் அந்த செய்தியை திரும்ப கேட்கும்போது அதே செய்தி இந்த வாரத்தில் நான் பேச வேண்டும் என்று தீர்மானித்தேன் ஆவியான் என்னை பலப்படுத்தினான் நானே கடந்த நாட்களில் 2-3 அந்த செய்தியை மீண்டும் மீண்டுமாக கேட்டேன் எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது 4 முன்பாக நான் பேசின அந்த செய்தி இன்றைக்கும் எனக்கு புதிதாக இருந்தது பிரியமாலே இன்றைய நாட்களைப் போல் அன்றைக்கு பொதுவாக இந்த ஆன்லைன் கம்யூனியன் குரியர் கம்யூனியன் என்றெல்லாம் கம்யூனியன் இருந்ததில்லை ஒருவேளை அன்றைக்கு வர ஆரம்பித்திருக்கலாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சில நாட்களுக்கு முன்பாக பெரிய ஊழியர் எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் நீங்கள் முன்பு பேசின செய்திகளை
மீண்டுமாக பேசுங்கள். புதிய புதிய செய்திகளை பேசும்போது பழைய செய்திகள் மறந்து போய்விடுகின்றன. நீங்கள் அந்த செய்திகளை மீண்டுமாக பேசுங்கள். சில பாடங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தால் தான் எங்களுக்கு மனதிலே நிற்கும் என்று சொன்னார்கள். அதிலேயும் ஒரு பொருள் இருந்தது. பிரியமல்ல, கர்த்தர் இதை எனக்கு பாரப்படுத்தின போது ஒரு வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். பிலிப்பியர் 3:1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, பேசினதையே திரும்ப பேசுவது எனக்கு வருத்தம் அல்ல. எழுதினதையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அது உங்களுக்கு நலமாயிருக்கும். டு ரைட் த சேம் திங்ஸ் டு யூ டு மீ இன்டீட் இஸ் நாட் கிரீவியஸ், இஸ் நாட் எக்ஸம், பட் ஃபார் யூ இட் இஸ் சேஃப், இட் இஸ் சேஃப். இந்த நாட்களிலே தவறான உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள. ஐயோ, 3 திருவிருந்து இருக்கலையே, நமக்கு குரியர் திருவிருந்து கிடைக்குமா, ஆன்லைன் திருவிருந்து கிடைக்குமா என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில யோத திருவிருந்து எடுக்காமல் இருக்கமே. ஃபார் யூ டு பி சேஃப், இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் அல்ல, 4 முன்பாக நான் பேசினேன், அதே செய்தியை திரும்ப உங்களோடு பேசலாம் என்று நான் வாஞ்சியாக இருந்தேன். அந்த செய்தியை 2-3 அந்த குறிப்புகளை வைத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. மீண்டுமாக அதே குறிப்புகளை வைத்து நான் திரும்ப பேசுவதை விட அந்த செய்தியை உங்களுக்கு இப்போது ஒளிபரப்பலாம் என்று யோசித்திருக்கிறேன். 2016 நம்முடைய ஸ்டேஜ் பேக்ரவுண்ட், 2016 உங்கள் பாஸ்டர், 2016 பேசின அந்த சூழ்நிலை செய்தி அதே செய்தி தான். அதனால் அந்த செய்தியை இப்போது உங்களுக்கு நம்முடைய ஊடகவியல் துறையினர் அந்த செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்புவார்கள். நான் முடிவில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மீடியா, இந்த அப்பம், இந்த பாத்திரம் எல்லாரும் வேதாகம கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களோடு கூட குறிப்பேட்டையும் எழுதுகோலையும் எப்போதும் வைத்திருங்கள். செய்தி கேட்கும்போது குறிப்பெடுத்து பழகுங்கள். அந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு, திரும்பி பார்ப்பதற்கு, மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். 1 Corinthians 11:20 32 மட்டுமாக நான் வாசிக்கிறேன். 1 Corinthians 11:20 வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட இந்த வேத பகுதியை திறந்து நீங்களும் உங்களுக்குள்ளாக வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழுவேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது இந்த அப்பம் உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம்
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் உள்ள பானத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், வெளிப்படுத்துகிறீர்கள், அறிவிக்கிறீர்கள், பறைசாற்றுகிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில், பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாள், ரவிமார் பஸ்கா கொண்டாடுகிறார், இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்களோடு மேலறையிலே தன்னுடைய கடைசி பஸ்காவை புசிக்க. பிரியமானவர்களே, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, பண்டிகை கொண்டாடின பின், சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது போல ஒருவேளை யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்டு போன பின் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஏற்பாட்டை உண்டாக்குகிறார். அவர் ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை புசியுங்கள் என்று சொல்லு. இந்த யூத பாரம்பரியத்தை, வழக்கத்தை நாம் எரேமியாவிலே தெளிவாக பார்க்க முடியும். ஒரு குடும்பத்திலே ஒருவர் மரித்து போனார். தாயாக, தகப்பனாக, அண்ணனாக, தாத்தாவாக, பாட்டியாக, அன்பானவர்கள் மரித்து போனால் அந்த குடும்பம் துக்கத்தின் பாதையின் வழியாக போகும். பிரியமானவர்கள், இழவு கொண்டாடி முடித்த பின்பு அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர், தகப்பனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், ஒருவேளை பெரியப்பாவாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து துக்க நிவர்த்திக்காக ஒரு அப்பத்தை புசித்து அந்த பிள்ளைகளெல்லாம் சாப்பிட சொல்லி, உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க, உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க, அவங்கள நினைவு கூறும்படியா இந்த துக்க நிவர்த்திக்காக இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பார். அதே போல் பாத்திரத்தையும் எடுத்து ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தாருக்கெல்லாம் அதை பானம் பண்ண கொடுப்பார். அப்போது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்களை நினைவு கூறும்படி இதை செய்ய. பிரியமானவர்களே, நம்மை விட்டு கடந்து போனவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலி உண்டான, ஒரு மரியாதை உண்டான, ஒரு ட்ரிபியூட் உண்டான ஒன்றே ஒன்று, பிரியமானவர், நம்மகிட்ட அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்களோ, நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுத்தாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக நன்மையான அவைகளை நாம் செய்கிறதை விட அவர்களை நினைவு கூறுகிறது, பிரியமானவர்களே, வணக்கத்துக்குரிய ஒன்றர். மரித்து போனவர்களுக்காக விருந்து வைப்பது, மரித்து போனவர்களுடைய கல்லறையை கட்டுவது, எனக்கு சிறு வயதிலேயே இது என்னுடைய மனதிலே வெளிப்பட்டது.
ஒரு ஏழை தாயார், பணக்கார பெண், வயதான அம்மா, நோய்வாய்ப்பட்டு கிடந்தது. என் நண்பனுக்கு பாட்டி வேணும். அந்த பாட்டியை பார்ப்பதற்காக என்னை அழைத்து கொண்டு போனார்கள். பெரிய வீடு இந்த அறை அந்த அறந்தார என்று போனால் கடைசியில் ஒரு டஞ்சர், ஒரு இருட்டு அறை, காற்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அந்த பாட்டி அதில் கிடத்தியிருந்தார். அழுக்கு துணி, கிழிந்த துணி, துர்நாற்றம் வீசினது. பிரியமானவர்கள், கவனிப்பாரற்ற நிலையிலே அந்த மூதாட்டி மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்தார். ரெண்டு மூன்று நாட்களில் அந்த அம்மா மரித்து போனார். அந்த பாட்டி எங்கள் வீட்டு வழியாக எடுத்துக்கொண்டு போகிறார். நான் சின்ன பையன், எட்டாவது ஒன்பதாவது படித்திருக்கு. அந்த பாடையை வீட்டு வழியாக தூக்கி கொண்டு போகும்போது மலர்களால் அந்த பாடை அவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. போகும்போது வழியெல்லாம் பழத்தை இறைக்கிறார், காசை வாரி இறைக்கிறார். பிரியமானவர்கள், அன்றைக்கு அந்த சிறு வயதில் அதை பார்த்து வேதனைப்பட்டு இவ்வளவு தூரம் இன்றைக்கு பழத்தையும் காசையும் வாரி இறைக்கிறவர்கள், அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு வாய் ஒரு முடக்கு பால் கொடுக்கணும். எல்லாம் வாழ்க்கையெல்லாம் பந்தாவுக்காக தான். உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், செத்த பிறகு ஊரை கூட்டி சாப்பாடு போடுவாங்க. பிரியமானவர்களே, மாய்மாலமான பந்தம். அன்றைக்கே என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக இந்த சிறு வயதிலே என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயே, எங்களுக்கு கிடைத்த பெரிய புண்ணியம், ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் தான் மறைத்தேன். ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்தோம். எங்கள் அம்மாவை பார்க்க வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை பார்த்தா ராணி மாதிரி இருக்காங்களே என்று சொல். கடைசி நாள் மட்டும். பிரியமானவர்கள், எங்கள் அம்மா மறித்த போது நிறைய பேருக்கு சிஸ்டருடைய மாமியார் மறிச்சிட்டாங்கன்னு தெரியாது, அவங்களுடைய அம்மா தான் மறிச்சிட்டாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா அப்படி பார்த்தாங்க. ஏன்ட்ட சில துக்கம் கேட்டாங்க, உங்கள் மாமியார் இறந்துட்டாங்களாமே என்னங்க. முன்னமே எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க, அதனால் அம்மா இறந்துட்டாங்கன்னு. கடைசி வரைக்கும் நல்லா பார், அவங்க விரும்பினதெல்லாம் வாங்கி கொடு, நல்ல உடை கொடு, சுத்தமாக வைத்திருந்தோம். மூன்றரை ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். ஒரு பெட்ஸோர் என்று சொல்லுகிற படுக்கை பெண் வந்தது கிடையாது. தலையில் ஈர்ப்பேன் சேர்ந்து விட்டது என்று நாங்கள் முட்டை அடிக்கவில்லை. தேவ நாம மகிமைக்காக சொல், அவங்க இறந்த பிறகு ஊர் அறிய அவங்களுக்கு கல்லர் கட்டவும் இல்லை, ஊரை கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு போடவும். மறித்து போன்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை உண்டு என்றால், அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களை நல்லா பாரு, மறித்த பிறகு அவங்க சொன்னதை நினைவு கூறு, அவங்க சொன்னதை நினைவு கூறு, அவங்கள நினைவு கூறு. அவங்க எப்படி நம்மை நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி வாழுங்க. அதாங்க யதார்த்தமான ஒரு அன்பு. பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு இவர் மறித்த பிறகு யாரோ அவங்கள கூப்பிட்டு, உங்கள் லீடர் மறித்து போனார், உங்கள் குரு மறித்து போனார், உங்கள் துக்கத்தை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி ஆக்கி நாங்கள் இந்த அப்பம் சாப்பிடுங்க, நாங்கள் இந்த திராட்சை ரசம் குடிங்க, உங்கள் துக்கத்தை எல்லாம் மறந்து உங்கள் குரு சொன்னது போல இனி நீங்கள் வாழுங்கள், உங்கள் குருவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று யாரோ சொல்லுவதற்கு பதிலாக, நாளைக்கு மறிக்க போகிறோம், இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து அந்த நாளிலே சொன்னார், என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பாடுபட்டு மரித்து பரமேறினார். இயேசு பாடுபட்டு மரித்து 50வது நாள் சபை பிறந்தது. இதை அவர்கள் எப்படி ஆசரித்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கழித்து கொரிந்து சபைக்கு
அதை அனுசரிப்பதிலே சில தவறுகள் வந்தபோது அந்த தவறுகளை சுட்டி காட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த தவறுகளை சுட்டி காட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, பவுல் அன்றைக்கு ராத்திரி அந்த மேலறையிலே இருந்ததில்லை. பவுல் அன்றைக்கு ராத்திரி அந்த மேலறையிலே இருந்தது. இயேசு அந்த அப்பத்தை பிட்டு ஒரு புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தும் போது பவுல் அங்கே இல்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். இயேசு அதை அப்படியே பவுலுக்கு காண்பித்திருக்கார். பவுல் கர்த்தரிடத்தில் பெற்ற வெளிப்பாட்டை சபைக்கு ஒப்புவிக்கிறார். சபையினுடைய கடமை ஒப்புவிக்கப்பட்டதை நாம் அப்படியே பின்பற்றுவோம். பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. சில நாட்கள் கழித்து தீமோத்தேயு, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. தீத்து, எனக்கு கர்த்தர் சொப்பனத்தில் இப்படி சொன்னார். அதற்கு பின்பாக வந்த எப்பாப்பிரா, எனக்கு கர்த்தர் தரிசனத்தில் இப்படி ஒரு வெளிப்பாட்டை காண்பித்தார் என்று சொல்லிக்கொண்டே போவோமே. அண்ணா, இன்றைக்கு அருமையான எப்தா எழும்பி, நேற்று நான் சொப்பனத்தில் இப்படி பார்த்தேன், எனக்கு கர்த்தர் இப்படி ஒரு வெளிப்பாட்டை தந்தார். இன்றைக்கு பிள்ளைகளுடைய சொப்பனங்கள் எல்லாம் தரிசனங்கள் எல்லாம் உபதேசங்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு பவுல் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சபை அதை விளங்கி பின்பற்றவே. சபைக்கோ, சபையில் உள்ள ஒரு குழந்தைக்கோ இன்னொரு வெளிப்பாடு வர முடியும். பிரியமானவர்களே, நாளைக்கு செல்வம் தம்பி வந்து என்னிடத்தில் சொல்லுவார், ஒலியாவுக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்தது, கர்த்தர் ஒலிவியாவுக்கு ஒரு சொப்பனத்திலே கொடுத்தார் என்று சபைக்கு ஒரு வெளிப்பாடு வர முடியும். அதனால தான் ஆண்டவர் மிக தெளிவாக, பிரியமானவர்களே, பவுலுக்கு ஒப்புவித்தார். அது சுவிசேஷங்களுக்கு ஒத்திருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூகா அந்த இரவில் நடந்த அந்த புதிய ஏற்பாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் கழித்து பவுல் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை சொல்லுகிறார். அதற்கு அது அப்படியே ஒத்திருக்கிறது. அதை அவர் சபைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். சபை அதை ஏற்றுக்கொண்டது. இன்னொரு வெளிப்பாடு நமக்கு தேவையில்லை. அப்படி வருமானால் பிரியமானவர்களே, அது மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆனால் அந்த கொரிந்து சபையிலேயே அந்த திருவிருந்து பங்கு பெறுவதிலே சில பிழைகள் வருகின்றன. அந்த பிழைகள் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கொண்டு கர்த்தர் ஆரம்பித்த அந்த சபைக்கு சொல்லுகிறார், இது வந்து கர்த்தருடைய போஜனம் அல்ல, இப்படி அதை அனுசரிப்பது தவறு, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியக்காரனாக திருவிருந்தை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும், அதனுடைய உபதேசம் என்ன வேண்டும் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நம்முடைய சபை மூலமாக வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபாரம், விஓடி ஃபாரம், சத்தியத்தின் சத்தம் என்ற ஒரு ஃபாரம் இருக்கு. அநேக ஊழியர்கள், ஒரு 100-120 ஊழியர்கள் கூடி வருகிறார்கள். பல இடங்களில் இருந்து வருகிறார்கள். சத்தியத்தின் மேல் வாஞ்ச உள்ளவர்கள். தங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒன்றாக பரிமாறுகிறோம். பிரியமானவர்களே, கலந்து பேசுகிறோம். வேதத்தை வேத வசனமாக சத்தியமாக அறிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு மாதமும் 4வது கடைசி செவ்வாய்க்கிழமை விஓடி பிரேயர் ஃபெல்லோஷிப், சத்தியத்தின் சத்தம், ஜப கூடுகை என்று இங்கே இருக்கு. ஜப கூடுகை என்று இருக்கிறது. ஒரு சில ஊழியர்கள் ஜபிப்பதற்காக இன்னும் தங்களுடைய சில பிரச்சனைகள், சபையில் உள்ள காரியங்கள், தாங்கள் கேள்விப்படுகிற சில காரியங்கள், அதற்குரிய விளக்கங்களை ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி அறிந்து கொள்வதற்காக நாங்கள் கூடி வருகிறோம். அப்படி கடந்த மாதம் நாங்கள் கூடி வந்திருக்கும் போது ஒரு அருமையான பாஸ்டர், நன்றாக படித்தவர், நல்ல வேலையில் இருந்தவர், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார் என்று சொல்லி தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு
அவர் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கார். அவர் என்னிடத்துல ஒரு தகவலை, ஒரு சந்தேகத்தை என்னிடத்துல கேட்டார். அது வரைக்கும் நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அதை குறித்து நான் அறிந்ததே, ஏதோ ஒரு ஊழியக்கார் ஏதோ தன்னுடைய சபையிலே சொல்லுகிறார் என்றல்ல. இன்றைக்கு சைபர் ஸ்பேஸ், கணினி உலகம், இந்த சைபர் ஸ்பேஸில் வந்து வெளியே வரும் என்று சொன்னால் இது இவருக்குத்தான் சொந்தம் என்றல்ல, உலகத்துக்கே அது சொந்தம். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சைபர் ஸ்பேஸில் வந்து வருவது வேறு, நான்கு சுவருக்குள்ளாக நான் பேசுவது வேறு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு இப்படி ஆன்லைன் கம்யூனியன் என்ற உடனே அப்படி ஒரு தகவல் இருக்குமானால் அந்த தகவலை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி நம்முடைய ஊடகத்துறையில் உள்ள ஒரு ஊடகவியலாளரிடத்திலே கேட்டேன். அவரும் எனக்கு அதை அனுப்பி தந்தார். பிரியமானவர்களே, அதில் இருக்கிற ஒரு சில மாறுபட்ட கருத்து நிதானிக்கும்படியாக, நியாயம் தீர்க்கும்படியாக அல்ல, நிதானிக்கும்படியாக. ஏனென்றால் உங்களில் அநேகர் அதை கேட்டிருப்பீர்கள், கேட்கக்கூடிய வாய்ப்புடையவர் பிரியமானவர்கள். அதனால் என்னுடைய நோக்கம் இன்னொருடைய செய்தியை விமர்சிப்பதற்கு. வேதம் தெளிவாக சொல்லுற காலத்துக்கு முன்பாக ஒன்றை குறித்து நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார், நியாய தீர்ப்பு கர்த்தருடைய. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிறார்கள். நியாயம் தீர்ப்பது வேறு, நிதானிப்பது வேறு. ஜட்ஜிங் அதர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிசர்னிங் சம்திங். என்ன ஏது, எது சரி எது தவறு என்று நிதானிப்பது ஒரு ஆவிக்குரியுடைய கடமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, அவர் பலியிடப்படுவதற்கு முந்தைய நாளிலே, பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாளிலே, இயேசு ஏற்படுத்தின புதிய ஏற்பாடு நான்கு நற்செய்தி நூல்களிலே, மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த மூன்று நூல்களிலே மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவானிலே பதிவு செய்யப்படவில்லை. பவுல் எழுதின நிருபங்களிலே ஒன்று கொரிந்தியர் 10:16 வசனங்களிலேயும் 21 வசனத்திலேயும், அதே ஒன்று கொரிந்தியர் 11:20 வசனத்திலிருந்தும் இந்த திருவிருந்தை பற்றி பதிவு செய்கிறார். ஏனைய நிருபங்களிலே, மற்ற சபைகளுக்கு எழுதின நிருபங்களிலே இந்த திருவிருந்தை எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி அவர்கள் அனுசரித்தார்கள் என்ற குறிப்பு நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. 10:11 என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றாக ஒரே தொடர்ச்சியாக எழுதப்பட்ட அதிகாரங்கள். பின்னாலே அந்த அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இந்த ஒரு இடத்துல மாத்திரம் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி இப்படி செய்கிறீர்கள், இதெல்லாம் தவறானது, இதை இப்படி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு தவறு இருக்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டி அதை எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தி சிலர் கேட்டபடியினாலே இதை குறித்து என்னிடத்தில் விசாரித்தார்கள். உங்களிலும் சிலர் இதை குறித்து முன்பாகவே கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நேரம் அனுமதிப்பது போல அதை குறித்து விமர்சித்து அல்ல, நான் நம்புகிறதை, நம்முடைய சபைக்கு நான் கற்பிக்கிறதை மாத்திரம் உங்களோடு கூட தாழ்மையாய் கர்த்தருக்குள்ளாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மூன்று காரியங்கள். ஒன்று, ஆன்லைன் கம்யூனியன், நேரலையிலே திரு பந்தி எடுக்க முடியுமா, இதைத்தான் அந்த பாஸ்டர் இடத்துல கேட்டேன். இரண்டாவதாக, இதை கேட்கும்போது இதை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
சிறு பிள்ளைகள் திருப்பந்தியிலே பங்கு பெறுவது. சிறு பிள்ளைகள் திருப்பந்தியிலே பங்கு பெறுவது. மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிப்பது. இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிப்பது. இன்றைய காலையில் இங்கே வந்த உடனே நம்ம ஊடகவியலில் இருக்கிற ரெண்டு ஜாம்பவான்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு சச்சின் பன்சால் தெரியுமான்னு. உடனே ஒருத்தர் சொன்னார், எனக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் தெரியும் அப்படின்னா. இன்னொருத்தருக்கு பன்ஜாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. பிரியமானவர்களே, சச்சின் பன்சால்னால் வேறு யாரும் இல்லை, ஃப்ளிப்கார்ட் என்று சொல்லப்படுகிற இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினுடைய நிறுவனர். நேற்றைய தினத்தில் இந்தியாவில் ஐஃபோன் செவன் ப்ளஸ் ரெண்டு ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களில் சிலர் அதை குறித்து அறிந்திருப்பீர்கள். வியாபார நோக்கத்தோடு, வியாபாரத்தை பெருக்கிற நோக்கத்தோடு வணிக இதழ்கள் அப்படி தான் அதை ஆரம்பிக்கின்றன. வியாபாரத்தை பெருக்குகிற நோக்கத்தோடு ஃப்ளிப்கார்ட் என்ற இணையதள வணிகத்துறையைச் சேர்ந்த, ஆன்லைன் வர்த்தகத்தைச் சேர்ந்த சச்சின் பன்சால் ஒரு புதிய யுக்தியை கையாளுகிறார். பிரியமானவர்களே, ஒரு குரியர் பாயை போல, ஒரு குரியர் பையனை போல அவரே நேற்று பெங்களூர்ல சில வீடுகளுக்கு நேராக போய் அவர்கள் ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ஐபோன் செவனை அவரே ஒரு குரியர் பாய் போல போய் விநியோகித்திருக்க, இது ஒரு நல்ல வியாபார யுக்தி என்று சொல்லி வர்ணித்திருக்கிறார். இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, கணினி உதவியினாலே ஆன்லைன் அந்த அலைவரிசையிலே, அது ஒரு வே, நமக்கு வேண்டிய பொருளை அந்த நிறுவனத்திலே தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் படத்தில் விர்ச்சுவலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனக்கு இந்த ஃபோன் வேணும், இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அங்கே ஒரு ஆள்கிட்ட போய் இந்த கம்ப்யூட்டர் என்ன, இல்லைன்னா இந்த டிவி என்ன, இந்த வாஷிங் மிஷின் என்ன என்பதை அவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வதை விட அதே போல் நம்ம ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த பொருளை வாங்குவதற்கு நான் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். தெரிந்து கொண்டேன், வாங்குகிற போதிலே இப்போ பொருளை பதிவு செய், அந்த பொருள் எனக்கு நேரில் யாரோ கொண்டு வரணும். அந்த பொருள் வந்து ஆன்லைனில் வேவாக வராது, அது ஒரு குரியர் மூலமாக யாரோ ஒருத்தர் நேரில் கொண்டு வந்தால் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு ஹார்ட்வேர், அது ஒரு கேட்ஜெட், அதை வந்து ஆன்லைனில் யாரும் அனுப்ப முடியாது, அதை நேரில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அது சச்சின் பன்சால் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு குரியர் பாய் கொண்டு வந்தாலும் சரி, அதனுடைய பேமெண்ட் ஒன்று ஆன்லைன்லேயே கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எதையோ உபயோகிச்சு, பேபால் ஏதோ ஒரு மூலமாக நான் பே பண்ணது, இல்லை நேரில் வரும்போது கேஷ் ஆகவோ, இல்லாமல் ஸ்வைப்பிங் மிஷின், அந்த கிரெடிட் கார்டை தேய்க்கிற மெஷின் கொண்டு வந்தோம்னா அந்த மெஷின்லேயோ தேய்த்து நான் பே பண்ணலாம். இதாங்க ஆன்லைன் வர்த்தகம். அப்போ ஆன்லைன் வர்த்தகத்தில் என்னால் சூஸ் பண்ண முடியும். ஆன்லைன் வர்த்தகத்தில் என்னால் அதை வாங்குறதற்கு அதை சொல்ல முடியுது, எனக்கு வேணும்னு சொல்ல முடியும். பிரியமானவர்களை, என்னுடைய பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை நேரில் கொடுக்கலாம். ஆனால் அந்த பொருள், அந்த கமோடிட்டி, அந்த ஹார்ட்வேர், அந்த கேஜெட், அது ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு கப்பன் சாசர் வாங்கினாலும் சரி, ஒரு அடுப்பில் வைக்கிற கடாய் வாங்கினாலும் சரி, ஒரு பெட்ஷீட் வாங்கினாலும் சரி, அந்த பொருளை யாரோ நேரில் கொண்டு வந்து தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியுமே ஒழிய அந்த பொருள் வேவில் வராது, அலைவரிசையில் அந்த பொருள் வராது. ஒருவேளை சில அப்ளிகேஷன், சில சாஃப்ட்வேர் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அந்த சாஃப்ட்வேரை ஆன்லைனில் அவங்க அனுப்பலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு டிவியில் நம்ம ஒரு செய்தி கேட்குறோம், ஒரு பாடலை பார்க்கிறோம். எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு பேசினது இன்றைக்கு இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. மோசை மூலமாக
ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் படிக்கிறோம், நாம் படிக்கிறோம், எல்லா நாடுகளிலும் படிக்கிறார்கள். காலம் கடந்து நாடு கடந்து பிரியமானவர்களே, எல்லாருக்கும் அது பொதுவானது. ஒரு செய்தியை கேட்க முடியும், ஒருவேளை ஒரு பாடலை கேட்க முடியும். இங்கே சகோதரி பாடுகிற பாடலை ஒருவர் வீட்டில இருந்து கேட்க முடியும். ஆனால் அன்றைக்கு இயேசு மேலறையிலே கொடுத்த அப்பத்தை இன்றைக்கு நாம் வீட்டிலிருந்து சாப்பிட முடியும். பிரியமானவர்களே, அங்கே அமெரிக்காவில் லான்ச் பண்ற மொபைல் இன்னைக்கு நம்ம வீட்டிலிருந்து நம்மளே செஞ்சுக்க முடியும். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் இப்ப டிவியில ஸ்கிரீன்ல i7 போனை நான் லான்ச் பண்றேன், நீங்க எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருந்தே உங்க கிச்சன்ல ஒரு i7 போனை நீங்க செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையா இருக்குமோ, அதே போல நான் இங்க அப்பத்தை கொடுக்கிறேன், நீங்கள் வீட்டில் தோசையோ இல்லாவிட்டால் அப்பமோ கிரேப் ஜூஸோ ஏதோ ஒன்று செய்து நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், ரெண்டு ஒன்று என்று சொன்னால் அது வேடிக்கையா இருக்கு. ஏனென்றால் இதில் ஒரு எலிமெண்ட், ஒரு பொருள் அடங்கி இருக்கிறது, அதை நாம் வேவாக கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இதை குறித்து நான் விவரமாக பேச விரும்பவில்லை. இன்றைக்கு மாலையிலே நமக்கு கேள்விப்பதில் நேரம் இருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட, இல்லாவிட்டால் எனக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் சில கேள்விகளை கேட்டு போயிடலானால் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆன்லைனில் ஒரு செய்தி கேட்பது, ஆன்லைனில் ஒரு பாட்டு கேட்பது, இல்லாவிட்டால் ஒரு புத்தகத்தின் வாயிலாக அச்சு வடிவிலே ஒரு செய்தியை வாசிப்பது, ஒரு மேகசினில் ஒரு செய்தியை வாசிப்பதற்கும், பிரியமானவர்களே, ஒரு பிரெட்டையும் ஒரு ஒயினையும் ஒரு கிரேப் ஜூஸையும் ஒரு பொருளையும் ஒரு ஃபோனையும் இல்லாவிட்டால் ஒரு பெட்ஷீட்டையோ ஆன்லைனில் கொடுப்பதற்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. இட் இன்வால்வ்ஸ் அன் எலிமெண்ட். ஆன்லைனில் முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இப்படி சிலருக்கு வெளிப்பாடு வந்தது, அதனாலே குழந்தைகளும் அதில் பங்கு பெறலாம் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் எந்த வயது உள்ளவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று குறிக்கப்படவில்லை. இந்த வயது உள்ளவர்கள் தான் பங்கு பெற வேண்டும் என்று வேதத்தில் குறிக்கப்படவில்லை. இதை இப்படித்தான் அனுசரிக்க வேண்டும் என்றெல்லாம் அதிகமான முறைமைகள் சொல்லப்படவில்லை. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம், நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை பார்க்கிறோம், எது வேத வசனத்துக்கு ஒத்திருக்கிறதோ அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்கள், பழைய ஏற்பாட்டிலே அதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலே விருத்த சேதனத்தை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அது நீ என்னோடு செய்யும் உடன்படிக்கை, உன் ஜனத்துக்கு அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லுங்க. எந்த ஒரு யூத புருஷனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட குழந்தையாக பிறப்பதில்லை. பெற்றோர் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். அந்த நுனித்தோல் நீக்கப்பட்ட பின்பு அந்த பிள்ளை அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினனாக மாறுகிறான், அவன் யூதனாக மாறுகிறான். பிறப்பினாலே அவன் யூதனாக. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாம் நாளில நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாற்றி விடுங்கள் என்று சொல்லவர். அங்கே ஒரு யூத மதம் தோன்றுகிறது. இயேசு ஒரு மதத்தை, இந்த உலகத்தில் உள்ள ஒரு மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை. இயேசு சொல்லுகிறார், என்றைக்கு அந்த பிள்ளை விசுவாசம் உள்ளவனாகி அந்த பிள்ளை திருமுழுக்கில் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறானோ அன்றைக்கு அவன் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு தேவன் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாரும் விசுவாசிக்கிறோம், பிசாசு கூட விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்த புண்ணியத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார். பிரியமானவர்கள், இதை குறித்து ஒரு பெரிய அனுபவம் உள்ள
ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்து இன்றைக்கு சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேர்ச்சி பெற்ற முதிர்ந்த ஒரு தேவதாசனோடு பேசிக்கொண்டு அப்போது சொன்னார், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு திருமுழுக்கும் தேவையில்லை, ரட்சிப்பும் தேவையில்லை என்றுகிற ஒரு சில நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதற்கு அவர்களிடத்தில் சில செய்திகள் இருந்தன. பிரியமானவர்கள், இன்றைக்கு திருமுழுக்கும் தேவையில்லை, ரட்சிப்பு என்ற அனுபவம் தேவையில்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் ரட்சிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்க முடியாது. அப்படியானால் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ரட்சிப்பு தேவையா, திருமுழுக்கு தேவையா என்ற கேள்விகள் எல்லாம் தொடருகின்றன. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் அபாத்திரமாக இதில் பங்கு பெறுவார்களேயானால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்களுக்கு ஆக்கினை உண்டாக பங்கு பெறுகிறார்கள், தங்களுக்கு ஆக்கினை உண்டாக பங்கு பெறுகிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து. அந்த சிறு குழந்தை, சிறு குழந்தை என்றால் கையில் இருக்க குழந்தையாக கூட இருக்கலாம், எந்த வயது என்று குறிக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார், அதை குறித்து நான் விமர்சிக்கவும் விரும்பவில்லை. நாம் நம்புகிறதே இந்த கர்மியல் விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை இல்லை, அது சரி என்று நினைப்பீர்களானால் அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம். ரெண்டு இடத்திலே, ரெண்டு மாறுபட்ட கருத்துள்ள இடங்களிலேயும் ஐக்கியம் வைக்காதே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்ல பிரியமானவர்களே, சிறு குழந்தைகள் என்று சொன்னார். ஒருவேளை கை குழந்தைக்கு கூட சில பெற்றோர்கள் ஆர்வ கோளாறினால், தமிழிலே ஆர்வ கோளாறு என்று சொல்வார்கள், ஆர்வ கோளாறினாலே கொஞ்சம் அந்த அப்பத்தை பிச்சு வாயில் வச்சிருவாங்க, ரசத்தை கையில் தொட்டு வாயில் தடவி விட்டுருவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் தங்களை தாங்களே சோதித்தறிந்து அதிலே பங்கு பெற வேண்டும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில், இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மறையியல் பட்டம், பிடி பட்டம் பெற்ற ஒரு பெரிய வேத பண்டிதர் ஒருநாள் என்னிடத்தில் சொன்னார், என்ன மிஸ்டர் சைமன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க முழுக்க ஞானஸ்தானம், வயது வந்தவர்களுக்கு தான் முழுக்க ஞானஸ்தானம் சொல்றீங்களே, அந்த சிறைச்சாலை அதிபதி தன் வீட்டாரோடு ஞானஸ்தானம் பெற்றானே, அங்க குழந்தைகள் இருக்க முடியாதான்னு நான் கேட்டேன். கண்டிப்பா குழந்தை இருந்திருக்குமான்னு கேட்டேன். இருந்திருக்கலாமலா அப்படின்னார். இல்லாமல் இருக்கலாமலாம், என்ன நீங்க வாதம் பண்றீங்க, இருந்திருக்கலாமலா அப்படின்னு. நாங்க அந்த வீட்டில் குழந்தை கிடையாது, உங்களுக்கு எப்படி தெரியும், திட்டமா தெரியும், அந்த வீட்டில் சின்ன குழந்தை கிடையாது. யார் சொன்னார், பைபிள் சொல்லுதுன்னு. எங்க பைபிள் அப்படி சொல்லியிருக்கிறேன், நான் பைபிள்ல வாஸ்தான் சொல்றேன். வேதம் இந்த வீட்டில் இருந்து அனைவருக்கும் வசனத்தை பிரசங்கித்தான். வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் விசுவாசித்தார்கள். அந்த வேதம் சொல்லுது அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் யாரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வயதை உடையவர்கள், அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் விசுவாசிக்கிற வயதை உடையவர்கள், அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயதை உள்ளவர்கள், அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஐயா, அந்த வீட்டில் குழந்தை இருந்துச்சானு உங்ககிட்ட பேச முடியாது. வேதத்துல குழப்பமே கிடையாது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவனம். அப்ப குழந்தை என்றால் கை குழந்தையா, ரெண்டு வயசு குழந்தையா, மூன்று வயது குழந்தையா? நம்முடைய பிள்ளைகள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமோ, இயேசு கிறிஸ்துவினால் உள்ள ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த வயதில் உள்ள பிள்ளை, அந்த பிள்ளைகள் திருமுழுக்கு எடுக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாகி திருமுழுக்கு எடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர், நம்முடைய வேதாகமத்தில் வீடு வீட்டார் என்று குறிப்பிடும் போது வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது, அந்த வீட்டில் பிறந்த அடிமைகள், அடிமைகளுக்கு பிறந்த பிள்ளைகள். கொர்நேலியு தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் என்று சொல்லும்போது, நான் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்திருப்போம், பணியாட்கள் இருந்திருப்பார், வீட்டார் என்று சொல், பிரியமாள் வீட்டார் அனைவரோடும் என்று சொல்லும்போது, வீட்டில் இருந்த அநேகரையும் குறிக்கிற அந்நியர் என்று சொல்லும்போது, அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் அந்நியர்கள் கிடையாது, அந்த வீட்டினுடைய வேலைக்காரர். பிரியமானவர்கள், வேதம் தெளிவாக இருக்கு. அங்கே ராகாபிடத்திலே சொல்லுகிற, உன் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்படுவார்கள், வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், யார் இந்த வீட்டார், வீட்டுக்குள்ளே இருந்தார், அந்த சிவப்பான கயிறு எந்த வீட்டிலே கட்டி தொங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார்.
லோத்தினுடைய குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆனால் லோத்தினுடைய மருமக்கள் மார் லோத்தோடு கூட வரவில்லை. வந்த வழியிலே லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கிறார், அவள் சோதோமை விட்டு வெளியே வர முடியவில்லை, அந்த அழிவை விட்டு வெளியே வர முடியவில்லை, சோதோமுக்கு வெளியே வந்தார். நோவாவின் குடும்பம் முழுவதற்கு ரட்சிப்பு வருகிறது. வேலைக்குள்ளே பிரவேசித்தவர் ரட்சிக்கப்பட்டார்கள். நோவா அண்ணன் தம்பிமார் என்ன ஆனார்கள்? நோவாவுக்கு அக்கா தங்கச்சி இருந்திருக்க மாட்டாங்களா? என்ன ஆனாங்க? நோவா மனைவியுடைய பெற்றோர், நோவாவுடைய மாமனார் என்ன ஆனாங்க? மாமியார் என்ன ஆனாங்க? நோவாவுடைய மருமக்கள் மாதிரி இருந்தாங்களா? அவங்க சம்பந்தியாரெல்லாம் என்ன ஆனாங்க? பிரியமானவர்கள், பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த பேழைக்குள்ளே பிரவேசிப்பதான் வேதத்தில் ஞானஸ்நானம் என்றது. யார் திருவிருந்து எடுக்க வேண்டும், எந்த வயதிலே திருவிருந்து எடுக்க வேண்டும், யார் தான் திருவிருந்து எடுப்பவர்கள் என்று ஒரு வேளை வேதத்திலே பட்டியல் போடவில்லை. சிலருக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கலாம், தரிசனம் வந்திருக்கலாம், ஆனால் வேதத்தில் யார் எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் சிறு பிள்ளைகள் அதிலே பங்கு பெற்று தங்களுக்கு ஆக்கினையை அறிவித்துக் கொள்ளக்கூடாது, அவர்கள் தங்களை சோதித்து அறிய முடியாது. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை நம்முடைய சபை நான் கற்றுக்கொண்டது, நான் வேத வசனத்திலே அறிந்து கொண்டது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சுத்த மனசாட்சியோடு கூட தங்களை தாங்களே சோதித்தறிந்து அந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, திருப்பந்தியிலே அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிக்கிறோமா? அங்கே என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, தெளிவு உண்டாகும்படியாக அதை குறித்து மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாம் நூற்றாண்டு அப்போஸ்தலருடைய காலம், ரெண்டு மூன்று நூற்றாண்டுகளிலே சபை உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகுது. நான்காம் நூற்றாண்டிலிருந்து கான்ஸ்டன்டைனுடைய நாட்டு. பிரியமானவர்களே, ஏழாம் நூற்றாண்டிலே ரோமன் கத்தோலிக்க சபை உருவாகுது. இயேசு சொன்னார், அந்த ஸ்திரி கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து மூன்று படி புளிப்பில்லாத மாவுக்குள்ளே வைத்தால் மாவு முழுவதும் புளிப்பாயிற்று. அதே போல சபைக்குள்ளாக வந்த பாபிலோனிய உபதேசம் சபை முழுவதையும் பாபிலோனிய உபதேசமாக மாற்றிவிட்டு சொல்லுவார்கள், உள்ளே பாபிலோனிய உபதேசம், பாட்டில் உள்ள லேபல் கிறிஸ்தவம், பாட்டிலுக்குள்ள இருப்பது பாபிலோனிய உபதேசம், வெளியே உள்ள லேபல் கிறிஸ்தவம். ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கடந்து போகின்றன. 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் வருகிறது, ஒரு பெரிய சீர்திருத்தம் வருகிறது. பிரியமானவர்கள், ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கழித்து, இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் நாட்களிலிருந்து ஒரு 1400 ஆண்டுகள் கழித்து, 1500 என்று வருவதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டு, 2016 என்றால் 21ஆம் நூற்றாண்டு, 15 என்று வந்தால் 16ஆம் நூற்றாண்டு. இந்த 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய சீர்திருத்தம் வருகிறது. இந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் மட்டுமாக கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக உள்ள மூன்று பழக்கங்கள், இந்த மூன்று பழக்கங்கள் தான் இன்றைக்கும் இருக்கின்றன. இந்த திருவிருந்தை குறித்து இன்றைக்கு இருக்கிற மூன்று பழக்கங்களை, பிரியமானவர்களே, அதனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டு. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 11:23-27 வாசிக்கும் போது, இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன், மீண்டும் மீண்டும் இந்த அப்பத்தை குறித்து, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்று மீண்டும் மீண்டுமாக, இந்த அப்பம், இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் என்றால் அந்த பாத்திரத்தில் உள்ள பானம்,
அதை பானம் பண்ணுகிறவன் போஜன பானம் பண்ணுகிறவன் என்ற சொல்லாடலை மீண்டும் மீண்டுமாக பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த ஐந்து வசனங்களையும் பொழுது வாசிப்பதற்கு நேரமில்லை. மூன்று மாறுபட்ட கோட்பாடுகள் இன்றைக்கு நிலவி வருகின்றன. ஒன்றுக்கு பேரு டிரான்சப்ஸ்டான்சியேஷன். டிரான்சப்ஸ்டான்சியேஷன் தமிழில் பொருள் மாறுபடு நிலை, பொருள் மாறுபடு நிலை. ரெண்டாவது ஒரு காரியம் பின்பற்றி வருகிறார்கள், கான்சப்ஸ்டான்சியேஷன். உடனிருநிலை. உடனிருநிலை நல்லா எழுதிக்கணும். அப்படியே ஜம்முன்னு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூன்றாவதாக மெமோரியலிசம், நினைவு கூறு நிலை. மெமோரியலிசம், சரி, இந்த சொற்றொடரெல்லாம் இந்த சொற்கள் எல்லாம் பற்றி அதிகமாக கவனிக்க வேண்டாம், அதனுடைய பொருள் என்னன்னு சொல்றேன். டிரான்சப்ஸ்டான்சியேஷன், இது வந்து 16ஆம் நூற்றாண்டு 1545 குறித்து கொள்ளுங்க வேண்டுமானா 1563 வரைக்கும் இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற இடத்துல, TRENT ட்ரெண்ட் என்ற இடத்துல ரோமன் கத்தோலிக்க சபை கூடிச்சு. அப்போ தான் ரிஃபர்மேஷன் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கத்தோலிக்க சபை, அந்த கவுன்சில், 1545 வரைக்கும் கூடின கவுன்சில், அங்கே சொல்கிறாங்க, அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்வதாக இருந்தால், பை தி கான்சிக்ரேஷன் ஆஃப் த பிரெட் அண்ட் வைன் தட் டேக்ஸ் பிளேஸ் எ சேஞ்ச் ஆஃப் த ஹோல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிரெட் இன் டு த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவர் லார்ட் அண்ட் ஆஃப் த ஹோல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த வைன் இன் டு த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிளட் த சேஞ்ச் த ஹோல் திஸ் சேஞ்ச் The Holy Catholic Church has fittingly and properly called transubstantiation. இது வந்து அங்கே கூடின இந்த கவுன்சில், கேத்தலிக் சர்ச் கவுன்சில், CCC 1376 பக்கத்தில் இருக்கு. பிகாஸ் தே ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், சர்ச்சஸ் கேத்தலிக்ஸ் worship and adore the elements. தமிழில் சொன்னா, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பூஜை பண்ணும்போது, கான்சிக்ரேட் பண்ணும்போது, பூசைன்னா சொல்றாங்க, பூசை பண்ணும்போது, இந்த அப்பமும் திராட்சை ரசமும் தன்னுடைய பொருள் மாறுபடு நிலைக்கு வந்துருது. இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சரீரமாக, உண்மையான இரத்தமாக மாறி விடுகிறது. இப்ப நம்ம இந்த வீடியோ கிளிப்பிங்ல பார்த்தது போல, இந்த அப்பத்தை புசிக்கும் போது அவருடைய மாம்சத்தை, பிளஷ புசிக்கிறோம். இந்த ரசத்தை பானம் பண்ணும்போது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். இது கேத்தலிக் உடைய ஸ்டாண்ட். இது டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லுவார்கள். தோற்றத்தின்படி அது அப்பந்தான், தோற்றத்தின்படி அது ரசம்தான். அதை ஒருவேளை பரிசோதித்து பார்த்தால் அது அப்பமாக ரசமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலே ஒரு பொருள் மாறுபடு நிலை வந்திருக்கிறது. அது அப்பம் அல்ல, ரசம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது கத்தோலிக்க உபதேசம். கடந்த 500 ஆண்டுகளாக அவர்கள் இதை பின்பற்றி வருகிறார்கள். அதனால் அநேக கிறிஸ்தவர்கள் மாம்சத்தை, பச்சை மாம்சத்தை திங்கிறவங்க, மனுஷரை திங்கிறவர்கள் என்றெல்லாம் குற்றப்படுத்துகிறார்கள். ஒரு தமிழ் அரசியல் தலைவர் ஒருவர், பிரியமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு காட்டு மிராண்டி, அவர் தான் மாம்சத்தையே சாப்பிட சொன்னார், தான் ரத்தத்தையே குடிக்க சொன்னார்ன்னு சொன்னார். பாவம், அவர் தெரியாமல் சொல்லிட்டேன். நான் பின்னால் கேள்விப்பட்டேன், அவரும் இந்த கத்தோலிக்க மத பின்னணியிலிருந்து வந்தவர், இன்றைக்கு ஒரு பகுத்தறிவாளராக இருக்கிறார். அவர் அறிந்த அளவுக்கு இருந்த உபதேசத்தில் அவர் அதை சொல்லிவிட்டால் முழுமையாக அவர் அறியவில்லை. அப்படி அநேக கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும். அவர் சொல்கிறார், இயேசு ஒரு காட்டு மிராண்டி என்றே சொல்லுகிறார். ஒருவேளை நாம் குதித்து எழலாம். ஒருவேளை இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கத்தோலிக்கர் சொல்வது போல, இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தது போல, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசிப்போமானால் அவர் சொன்னதாக சொல்லுகிறார், இயேசு என் ரத்தத்தை குடிங்கன்னு சொன்னாருங்கிறாரு.
இயேசு அப்படி சொல்லல. இன்ன வேடிக்கை என்னவென்றால் மொழிபெயர்ப்பால இயேசு உயிரோட சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதே அந்த பிரசங்கியார் காதல விழுது. அவர் தவறு சொல்றாருன்னு தெரியுது, அங்க ஒரு பாஸ் விடுறாரு. ஆனாலும் அந்த தவறை கூட அவர் திருத்தலை. இயேசு உயிரோட சாப்பிடுங்கன்னு மொழிபெயர்ப்பாளர் தமிழா தவறா சொல்லிட்டாருன்னு கூட திருத்தலை ஏற்றுக்கொண்டது போல தொடருகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசு பயங்கரமான காரியங்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த டிரான்ஸ் சப்ஸ்டன்ஷன்ஸ் இருக்கனால நம்ம பேர்ல அப்படி சிலர் சாடுகிறார். கிறிஸ்து காட்டும் பிராண்டி என்று சொல்லுகிறார். வேத வசனத்தின்படி பிரியமானவர்களே, இயேசு சொன்னதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன. குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. எபிரேயர் 6:6, எபிரேயர் 10:10-14 வசனங்கள். இயேசு ஒரே ஒரு முறை தான் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பரமேறி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார். ஒரு முறை பலியானவர் மீண்டுமாக அவர் பலியாவதில்லை. ஒவ்வொரு முறையும் அவரை ஆசாரிகள் பலி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசுவினுடைய சரீரத்தை உடைத்தது அவருடைய ஊழியர்கள் அல்ல, இயேசுவினுடைய சரீரத்தை உடைத்தது ரோமர்கள். நார்நாராக கிழித்தார்கள், இரத்தம் சிந்த வைத்தார்கள். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் படித்து அவருடைய சரீரத்தை உடைக்கிறான் என்று சொன்னால் அவன் ஜெபித்தவுடனே அது சரீரமாக மாறிவிடுகிறது. அந்த சரீரத்தை ஒரு ஊழியக்காரனே உடைக்கிறான் என்றால் அது ஏற்புடையது கிடையாது. பிரியமானவர்களே, அது ஒரு இயேசுதானே சொன்னார் என் சரீரம் என்று சொல்லுவார். இயேசு சொன்னார் நானே வழி என்று சொன்னாக்கா இயேசு மீச்சிட்ட போக முடியும்? இயேசு சொன்னார் நானே வாசல் நிரப்ப, எத்தனை ஸ்குரு இருக்கு, எத்தனை ஹிஞ்சஸ் இருக்கு நான் கேட்க முடியும்? இயேசு சொன்னார் நானே லிவிங் ஜீவ தண்ணீர்னாக்கா நான் டம்ளர்ல அப்படிச்சு குடிக்க முடியும்? நமக்கு இந்த கர்த்தர் ஒரு அறிவை ஞானத்தை கொடுத்துருக்க. அவர் நான் ஜீவ அப்பம் என்று சொன்னால் அதை கடித்து பல்லாலே கடித்து தின்னுங்கள் என்ற அர்த்தம் அல்ல, அது ஞான அர்த்தம் முடியாது. பிரியமானவர்களே, ஒரு 10 குறிப்புகள். அது ஏன் இயேசு சரீரம் அல்ல என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்தவான்கள் பலர் சொன்ன காரியங்களை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். அவைகளை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இயேசுவை திரும்ப திரும்ப அடிக்க முடியாது. இயேசுனுடைய மாம்சத்தை புசித்து இயேசுவை உயிரோட யாரும் சாப்பிடலாம் முடியாது. அப்படி செய்ய சொல்ல இயேசு ஒரே ஒரு தரம்தான் பலியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார் என்று அதிலே நாம் கேட்டோம். இயேசு அப்படி சொல்லியிருந்தார் என்றால் யூத சட்டத்தின்படி இயேசு கொலை செய்யப்பட்டது தவறாகவே இருக்க முடியாது. ஏனென்றால் யூத சட்டத்தின்படி இரத்தத்தை புசிக்க பானம் பண்ணக்கூடாது, இரத்தத்தை புசிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இயேசு அப்படி இரத்தத்தை புசியுங்கள், இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். இது புதிய ஏற்பாடு என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே பிரியமானவர்களே, அன்றைக்கு எருசலேமிலே கூடின புதிய ஏற்பாட்டு சங்கம் இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு. உங்களில் சில ரோமன் கத்தோலிக்கிலேருந்து வந்திருப்பீங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு ரோமன் கத்தோலிக்கில் ரொம்ப ஊறி போயிருந்த ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து சொன்னார், எங்களை சின்ன வயசில் பயங்காட்டுவாங்க, அந்த அப்பத்தை நாக்கில் ஒட்ட வைப்பாங்க, அந்த அப்பத்தை கடிச்சிடாத, கடிச்சிட்டேன்னா உனக்கு வாயில் ரத்தம் வந்துடும் அப்படின்னு பயங்காட்டுவாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு ரியலாக ஒரு மாம்சத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு காட்டுமிராண்டி உணர்வை அறிந்தோ அறியாமலோ சபை உருவாக்கி இருக்கிறது. பெரியமானவர்களே, ஒருவேளை அது சரி என்று நினைப்பீர்களானால் அந்த கருத்துக்கு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. உங்களுக்காக நாம் மறிக்கலை, இயேசு மறித்தார். அந்த கருத்து உடைய ஒத்த கருத்து உடையவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாம் திருவிந்திலே பங்கு பெறும்போது அந்த டிரான்சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டான்சியேஷன், ரியல் பிரசன்ஸ் அப்படியே இது மாறிடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பலை, நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்கள், இந்த டிரான்சப்ஸ்டன்சியேஷன் சொல்கிறத நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு பொங்கல் வச்சுருக்க ஒரு பிளேட்டில் நான் போய் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணி பூசை பண்ணுறேன். நான் பூசை பண்ணும்போது அந்த பொங்கல் வந்து ஒரு கழுதியாக மாறிடுச்சு. பார்க்குறவங்க எல்லா கண்ணுக்கும் பொங்கல் தான், டேஸ்ட் பண்ணிங்கன்னா பொங்கல் தான். அந்த அதை வந்து நீங்கள் அறிவியல் கூடத்தில் போய் சோதிச்சு பார்த்தீங்கன்னாலாம் பொங்கல் தான். ஆனால் நீங்கள்லாம் நான் சொன்னால் நம்பணும், நான் பூஜை பண்ணனால அந்த பொங்கல் இப்போ என்னதான் மாறிடுச்சு, இப்போ அது கழுதியாக மாறிடுச்சு. அந்த பொங்கல் இப்போ இருக்கிற தன்மைலாம் பொங்கலுடைய தன்மை இல்லை, கழுத தன்மை தான் இருக்குது. அப்படி அதுதான் டிரான்சப்ஸ்டான்சியேஷன்.
அது அந்த ஒரு பொருளுக்கு மட்டுமே இல்லை எல்லா பொருளுக்கும் அப்ளை பண்ணலாம் இது எல்லா மதங்களிலும் இருக்கிறது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன் பிரியமான ஒரு மதத்தார் அவங்க ஒரு குறிப்பிட்ட காரணத்திலே களிமண் அவங்களுடைய நம்பிக்கை அது குறை சொல்லல விளக்கத்தை சொல்லிடுறேன் அவங்க ஒரு களிமண்ணில் அவங்களுடைய தெய்வத்தை உருவாக்கி அந்த தெய்வத்தை பூஜை பண்ணுவார்கள் அந்த பூஜை முடிந்த பிறகு அந்த உருவத்தை கரைப்பார் முன்னாள் முதலமைச்சர் அதை குறித்து சற்று வேறு விதமான விளக்கம் சொன்னார் அப்போது அந்த மதத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் அவர் கொடுத்த விளக்கம் அவர் அதான் டிரான்சப்ஸ்டான்சியேஷன் அவர் கொடுத்த விளக்கம் என்ன அது களிமண் தான் அந்த களிமண்ணை நாங்கள் வந்து பூஜிக்கும் போது அது எங்களுக்கு தெய்வமாக மாறுகிறது எங்களுடைய நம்பிக்கை அது எங்களுக்கு தெய்வமாக மாறுகிறது அதனால தான் நாங்கள் அதை பூஜை செய்கிறோம் எங்கள் பூஜை நாட்கள் முடிந்த பின்பு அது மீண்டுமாக மண்ணாக இருக்கிறது அது தெய்வமாக இருந்தபடியினாலே அதற்குரிய ஒரு கனத்தோடு அந்த மண்ணை நாங்கள் கரைத்து விடுகிறோம் என்று சொன்னோம் எனக்கு முதல்ல ஒரு நாத்திகர் சொன்ன கருத்தை விட ஒரு ஆத்திகர் சொன்ன கருத்து ரொம்ப வேதனையாக இருந்தது நாத்திகத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஒரு ஆத்திகர் ஆனால் அந்த நாத்திகன் சொன்ன கருத்தை விட ஆத்திகன் சொன்ன கருத்து எனக்கு வேதனையாக இருந்ததுக்கு காரணம் நான் பூஜை பண்ணினால் ஒரு மண் தெய்வமாக மாறிவிடுகிறது ஒரு அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறிவிடுகிறது ஒரு கிரேப் ஜூஸ் இயேசுவின் ரத்தமாக மாறிவிடுகிறது நான் பூஜை பண்ணினால் ஒரு மண் தெய்வமாக மாறுகிறது என்றைக்கு நான் பூஜையை நிறுத்தி விடுகிறனோ அப்போது அந்த தெய்வம் மண்ணாக மாறுகிறது யாருக்கு வலிமை அதிகம் அந்த மண்ணை தெய்வமாக மாற்றுகிற எனக்கா இல்லாவிட்டால் என்னுடைய பூஜை முடிந்த உடனே தெய்வம் மண்ணாக மாறிவிடுகிறாரே அந்த தெய்வத்துக்கா நான் ஒரு ஆத்திகவாதி பிரியமானவர் டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்பது கிறிஸ்தவத்திலே மாத்திரமல்ல பூஜை பண்ணுவதனாலே ஒரு பொருள் வேறொரு பொருளாக குறிப்பாக தெய்வத்தன்மையுடைய பொருளாக மாறுகிறது என்பது பிரியமானவர் பிரமத உபதேசம் ஜாக்கிரதையாயிருக்கு சரி இப்ப இந்த பூஜை பண்ணோம் இது ரத்தமா மாறிடுச்சு திருவந்து முடிஞ்ச பிறகு நம்ம அருமையான தம்பிமார் மீதி இருக்கிற கிரேப் ஜூஸ் எல்லாம் ஒரு கை பாத்துருவாங்க இது வரைக்கும் செல்லக்கு இந்த ரகசியம் தெரியாது இன்னும் பாத்திரம் கழுவி வைக்க வரேன்னு எத்தனை பேர் வரப்போறீங்களோ அதுவும் எனக்கு தெரியாது இப்போ கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் முந்தையெல்லாம் அதுக்கு ஒரு கியூவில் நிற்பாங்க அவங்க குடிக்கிறது ரசமா ரத்தமா நான் பூஜை பண்ண ரத்தமாயிடுச்சு அப்போ முடிஞ்ச பிறகு என்னதான் இருக்கணும் ரத்தமாக தானே இருக்கணும் ரத்தத்தை குடிக்கிறாங்க இல்ல பூஜை முடிஞ்சானா திரும்ப ரசம் ஆயிடுச்சா இயேசுவின் ரத்தம் திரும்ப ரசம் ஆயிடுச்சா பிரியமான டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்பது இந்த 600 ஆண்டுகளாக கத்தோலிக்கல் இருக்குது உலகத்துல பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் அவர்கள் இதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் நமக்கு அது ஏற்புடையது அல்ல அதுதான் நம்ம அங்க பார்த்தோம் இன்னும் ரெண்டு காரியங்கள் உண்டு அதை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் எல்லாமே அந்த 16 நூற்றாண்டுல தான் வந்தது கான்சப்ஸ்டான்சியேஷன் உடனிருநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிரியமானவர்களே இந்த ரிஃபர்மேஷன் வருது ரிஃபர்மேஷன் வந்த நேரத்தில் 10 குறிப்புகளுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியல கான்சப்ஸ்டான்சியேஷனுக்கு போயிட்டு ஒரு பக்கம் மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில் சுவிட்சர்லாந்தில் ஜ்விங்லின்னு ஒருத்தர் இவங்க தான் அன்றைக்கு அந்த சீர்திருத்தத்தில் முன்னோடிகளாக இருந்தவர் பெரிய சீர்திருத்தம் 1000 ஆண்டுகளாக இருந்த பிரியமானவர்களே கத்தோலிக்க சபை கோட்பாடுகளை வெடித்து ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாகிறது இதில் இந்த லூதரை பின்பற்றின லூதரன்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய காரியங்களில் அந்த அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஒரு சீர்திருத்தம் வெடித்து வரும்போது நிறைய காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க ரெண்டு கட்ட நிலைப்பாடே எடுத்தார்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா பேப்டிசம் சிறு பிள்ளைகளுக்கு திரு ஞானஸ்தானம் கொடுப்பது ஜுவிங்லியை சேர்ந்தவர்கள் இன்னும் ஆனா பேப்டிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் 16 நூற்றாண்டு தொடக்கத்தில் இதை வச்சுதான் இன்றைக்குள்ள சபைகள் இருக்கின்றன இல்ல இல்ல சின்ன குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது அப்படின்னா இதுக்காக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்க பிரியமானவர்களே அன்றைக்கு மார்ட்டின் லூத்த பரவாயில்ல பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானத்தில் அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அவங்க இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அன்னைக்கு ஜ்விங்லி அவருடைய போராட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம்
ஆராதனைக்கு சில உருவங்களை சிலுவை இப்படிப்பட்ட உருவங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜிங்கிலி ஒத்தக்கால நின்ன பிரியமானவர்களே, மார்ட்டின் லூதரை சேர்ந்தவங்க அவங்க வந்து குரூசிஃபிக்ஸ், குரூசிஃபிக்ஸ்னா குரூஸ்ல பிக்ஸ் பண்றது. அந்த காலத்தில் சூனியக்காரங்கள்லாம் யாருக்கு சூனியம் செய்யணுமோ அவங்க உருவத்தை சும்மா ஒரு களிமண்ணில் செஞ்சு ஒரு பொம்மை செய்து சிலுவையில் படுக்க வச்சு அந்த கையிலையும் காலிலையும் ஆணி குத்தி அந்த சிலுவைக்கு மேலே யாருக்கு சூனியம் செய்கிறோமோ அவங்க பேரை எழுதி வச்சு சூனியம் செய்வாங்க. அதான் க்ரூசி ஃபிக்ஸ், க்ரூஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதான் இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க சபையில் இயேசு கையிலையும் காலிலையும் ஆணி அடித்து அவர் தலையில் ஒரு பேரை எழுதி வச்சுட்டு வச்சுருக்காங்க. இயேசுதான் மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறிட்டார, இன்னும் என்னைய க்ரூசிஃபிக்ஸை வச்சிருக்கிறீங்க, இந்த அடையாளம் நமக்கு வேண்டாம்னு சொல்லும்போது மார்ட்டின் லூதர் ரெண்டும் கட்ட நேரம் ஒன்று எடுக்கிறாரு. சரி, நமக்கு வந்து அந்த சிலுவை வேண்டாம், வெறுமையான சிலுவையை வச்சுக்குவோம், அந்த உருவம் இல்லாத சிலையை வச்சுக்குவோம். அப்படி தான் சீர்திருத்த சபைக்குள்ள சில வந்துச்சு. ஏன்னா சிலுவையே இல்லைன்னா பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், சைத்தான் வந்துடுவான்னு பயம் ஜனங்களுக்கு. அந்த சீர்திருத்தம் வெடித்து வரும்போது ஜுங்கிலி போன்றவர்கள் அதை எதிர்த்து நின்றார்கள். உருவ வழிபாடே கூடாது என்று சொல்லி பிரியமானவர்களே, லூதரன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்ப ஜுங்கிலி போன்றவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் என்னவென்றால், ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பெரிய யானை மாதிரி, ஒரு யானை மாதிரி ஒரு பக்கம் பிரியமானவர்களே ரோமன் கத்தோலிக்க சபை எதிர்த்து வருகிறது. இந்த சீர்திருத்தத்தில் தங்களோடு கூட வந்தவர்கள் ஒரு சின்ன விரியன் பாம்பு மாதிரி இவங்க ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா பேப்டிஸ்ட் அவங்க இன்னும் தீவிரமா இருக்கிறாங்க, ஜுங்கிலியை விட தீவிரமா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள்ல லூதரன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ண, சீர்திருத்த சபையார் காம்ப்ரமைஸ் பண்ண, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுல ஒன்னே ஒன்று, அதுல ஒன்று பிரியமானவர்களே இந்த கான்சப்டான்சியேஷன் அப்படின்னு ஒன்று, உடனிருநிலை. கான் என்ற லத்தீன் சொல்லினுடைய பொருள், கான் என்ற லத்தீன் சொல்லினுடைய பொருள் டுகெதர், டுகெதர். அது பொருள் மாறுபடும் போது இது கூட இருக்கு அப்படின்னாங்க. என்ன வேற ஒன்றும் இல்லை, இன் வித் அண்டர், உள்ள கூட அடியில் இருக்கு அப்படின்ட்டு. அது அப்பம் தாங்க, அது ரசம் தாங்க, அப்பம் தான் ரசம் தான். என்ன சோமனமே இல்லை, இயேசும் இருக்க. இப்ப நம்ம சாப்பிடுறது என்ன, நீ சாப்பிடுறது அப்பம் ரசம் தான், இயேசும் உள்ள போறார் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கொண்டாங்க. நிறைய காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்ண, பாபிலோனிய பண்டிகைகள் எந்த நாட்களை அனுசரிப்பது எல்லாத்தையும் மார்ட்டின் லூதர் ஏற்றுக்கிட்டார். மார்ட்டின் லூதர் முழுமையான ஒரு ரிஃபர்மேஷனுக்குள்ள வரல. பிரியமானவர்களே, இந்த சீர்திருத்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1-2 சீர்திருத்த சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சீர்திருத்த சபையை சர்தை என்றால் சீர்திருத்தம் என்ற அர்த்தம். சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனாய் இருக்கிறார். தொடர்ந்து 2 கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. இந்த கான்சப்டான்சியேஷன் என்பது நிறைவுள்ள ஒன்று அல்ல. சரி, பாது நமக்கு பெரிய குழப்பம் இல்லை, எல்லாம் ஒரே கால அளவில் வந்த வெளிப்பாடு, அதில் ஏதோ ஒன்று தான் இன்றைக்கு நம்ம பின்பற்றுறோம். எது நமக்கு வேத வசனத்தின்படி ஒத்திருக்கிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே நித்திய ஜீவன் உண்டு. பின்னாலே யாருக்கும் அந்த வெளிப்பாடல்ல, எல்லாமே அந்த 16 1545-63 வரைக்கும் ரோமன் கத்தோலிக்குடைய கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட். அதே 1517 தான் மார்ட்டின் லூதர் வந்து அந்த ரெஃபர்மேஷனை கொண்டு வர. பிரியமானவர்களே, அதே 1522 சுவிட்சர்லாந்தில் ஜ்விங்லிங்கிறவர் அவர் முதலாவது கொண்டு வந்தது, இந்த 2 நாட்களில் உபவாசங்கிறதெல்லாம் தேவையில்லை. அப்படி வேதத்தில் இயேசு மரிப்பதற்கு முன்பாக யார் 40 உபவாசம் இருக்கலை,
இதெல்லாம் பாபிலோனிய உபதேசத்திலிருந்து வந்தது. இது ஒரு சித்திர பண்டிகையை கொண்டு ஒட்டியது. இந்த சித்திர பண்டிகைக்கு இந்த உபவாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் முதல் ஒரு புரட்சியை சுங்கிலி ஆரம்பித்தார். இன்றைக்கும் அந்த புரட்சியில் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக என்றைக்கு சீர்திருத்தம் வெடித்து எழும்பியதோ அன்றைக்கே பாபிலோனிய பண்டிகைகளுக்கு விரோதமான புரட்சியும் வெடித்தது. பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு வேடிக்கையாக சொல்கிறேன், வேடிக்கையில் உண்மையாக சொல்லுகிறேன். ஒருவேளை இப்படி லெந்து நாட்கள் கொண்டாட வேண்டும், லெந்து நாட்களில் கண்டிப்பாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று நம்புகிற மத பிரிவினர் ஒருவேளை அந்த நாட்டை ஆள ஆரம்பித்தா சட்டம் போட்டுருவாங்க. யார் யாரெல்லாம் அந்த லெந்து நாளில் உபவாசம் இருக்குல்லையோ அவங்களுக்கு சலுகைகள்லாம் ரத்துன்றுவாங்க. லெந்து நாளில் உபவாசம் இருக்காம திருட்டுத்தனமா சாப்பிட்டாங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம்பாங்க. இன்னைக்கு வேறு சிலர் ஆளுகிறபடினால்தான் கொஞ்சமாகிலும் மத சுதந்திரம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு இந்த லெந்து நாட்கள் கிடையாது, இப்படி பண்டிகைகள் அனுசரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டபடினாலே கிறிஸ்தவ நாடுகளிலே அநேகர் கொல்லப்பட்டார்கள். வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன். ஜுங்லி மர்டர் பண்ணப்பட்டார், 49 வயதிலே ஜுங்லி சத்தியத்துக்காக கொல்லப்பட்டார். கொன்றவர்கள் யார்? வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜுங்கிலி அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்து லெந்து நாட்கள் தவறு என்று சொன்னார். வேதத்தின்படி அன்னைய பிரதிஷ்டை என்று ஒன்று கிடையாது என்றால் இன்றைக்கு ராபர்ட் சைமன் சொல்லுகிறது அல்ல, பரிசுத்தவான்கள் சொன்னதை நானும் சொல்லுகிறேன், வேத வசனத்தில் இருக்கிறபடினாலே சொல்லுகிறேன். இந்த ஜுங்கிலி ஆழமாக சொன்னார் அதே 16ஆம் நூற்றாண்டில் 1525 என்று நினைக்கிறேன். ஜுங்லி சொன்னார், இல்லை இல்லை, இது வெறும் சிம்பாலிசம், இது மெமோரியலிசம், அவரை நினைவு கூறும்படி, அவரை நினைவு கூறும்படி தான் இதை செய்கிறோம். இல்லை வேற ஒன்றும் இல்லை, நம்ம அப்பத்தை தான் புசிக்கிறோம், ரசத்தை தான் பானம் பண்ணுறோம், அது பொருள் மாறுபடு நிலை அடையிறதும் இல்லை, அது உடல்நிலை உடனிரு நிலை வருவதும் கிடையாது, அது வெறும் அப்பந்தான், அது வெறும் ரசம்தான் அப்படின்னு ஜுங்கிலி அடிச்சு சொன்ன. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் பிரியமானவர்கள் அதை பின்பற்றுகிறார். அவருடைய நண்பர் கால்வின், ஜான் கால்வின் இன்னும் அதை கொஞ்சம் விளக்கி சொன்னார், அது வெறும் அப்பந்தான், அது வெறும் ரசம்தான், அதை அவரை நினைவு கூறும்படியாகத்தான் பங்கு பெறுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சரீர பிரகாரமாக ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஒரு நினைவு கூறுதலாக பங்கு பெறும்போது நமக்காக மறித்த இயேசுவோடு கூட, நமக்காக பிற்கப்பட்டவருடைய சரீரத்தோடு, நமக்காக சிந்தப்பட்டவருடைய இரத்தத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அநேக பிசிக்கல் காரியங்கள், சரீர பிரகாரமான சில காரியங்களை நாம் செய்யும்போது ஆவிக்குரிய நன்மை உண்டாகிறது, ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகிறது. அது மிஸ்டிக் சேஞ்ச் அல்ல, ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச். அது ஒரு மூட நம்பிக்கை இல்லை, இல்லாவிட்டால் ரகசியமாக வருகிற ஒரு மாற்றம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மாற்றம். தண்ணியில் எந்த விதமான மந்திரமும் கிடையாது, எந்த ஒரு மந்திர சக்தியும் கிடையாது. பிரியமானவர்கள், இயேசுவின் நாமத்திலே, பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக ஒருவன் விசுவாசித்து திருமுழுக்கு எடுக்கும்போது தண்ணீரில் எந்த சக்தியும் கிடையாது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாகிறான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒரு சேஞ்ச் வருது. நீ நிறைய பேர் இந்த தண்ணியில் இந்த அப்பத்தில் ஒரு மந்திர சக்தி, மாந்திரிக சக்தி இருக்குது, இல்லை என் ஜபத்தில் இந்த மாந்திரிக சக்தி இருக்குது, இந்த அப்பம் அப்படி சர்ரமாக மாறிடுது அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி நிறைய பேர் தண்ணியில் ஒரு மாந்திரிக சக்தியை நினைக்கிறேன். அதனால்தான் ஒரு நாத்திகன் சொன்னால் ஒரு பன்னிக்குட்டியை முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டி வராது. அது நான் முக்கினாலும் சரி, என்னை விட ஒரு பெரியாள் வந்து முக்கினாலும் சரி, ஒரு பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டி வராது. அதனால்தான் யோகா சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து முதல்ல அது மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொன்னேன். யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்? சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்களுக்கு முக்கிய எடுத்துகிற பிறகு அவங்கள சீஷராக்குங்கன்னு சொல்லணும். சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க, இயேசுவை பின்பற்றுள்ள ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களை இஸ்ரவேலில் பார்க்குறோம், மீண்டும் மீண்டுமாக அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் மீண்டும் மீண்டும் அடிமைப்படுறாங்க, விடுதலை கிடைக்கி மீண்டும் மீண்டும் அடிமைப்படுறாங்க. அதே மாதிரி நம்முடைய மக்கள் இன்றைக்கு ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக பழைய ஒரு எதுலேருந்து மீட்கப்பட்டார்கள் அதுக்குள்ளாக போயிட்டு இருக்கிறாங்க.
இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்த ஊழியக்காரங்களை குறித்து கேள்விப்பட்டேன். அவங்க புனித யாத்திரைன்னு சொல்லி எருசலேமுக்கு போகிறாங்களே, எருசலேமுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம், எனக்கு கூட ஆசை. எங்கேயோ மகாபரிபுரத்தில் போய் அன்றைக்கு பல்லவர்கள் ஆண்ட இடத்தை பார்க்குறத விட வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அருமையான இடங்கள், இது இயேசு நடந்த இடங்கள், அங்கே நடந்த இடத்துல போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை புனித யாத்திரைன்னா நான் சொல்ல மாட்டேன். எருசலேமுக்கு போகிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். பிரியமானாலும் நீங்கள் யாராவது கூட்டு போனீங்கன்னு நான் பாருங்கள், நாங்கள் வர மாட்டோன்னு சொல்லுவோம். எங்கே கொடைக்கானலுக்கு போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், எருசலேமுக்கு போனேன், அதாவது குறிப்பாங்க எனக்கு ஊழியம் இருக்குமானா கண்டிப்பாக வா. பிரியமானவர்கள் இன்றைக்கி சில ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க அங்கே போய் அங்கே உள்ள ரபி மாற்றம் ஞானஸ்தானம் எடுக்காங்களே, எனக்கு ஒரு தம்பி சொன்னார், என்னையாக்க எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் தெரியல, ரெண்டாவது ஞானஸ்தானம் இங்கே எடுத்த ஞானஸ்தானம் இல்லை, யோர்தான் நதியிலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்றைக்கி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் நாங்கள் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நதியில் ஒரு மாந்திரீக சக்தி, இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி, அந்த தண்ணியில் அந்த நாமத்தில். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஜுங்கிலி போன்றவர் சொன்னாங்க, இது வெறும் அப்பந்தான், ஆனால் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகிறோம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போல திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது பவுல் சொல்ற வேதத்தில் சொல்றாங்க, அவங்க இருவர் ஆயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பாங்க, மாம்சத்துக்கு மாம்சமும் ரத்தத்துக்கு ரத்தமாக இருப்பாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஓ பாசிட்டிவ் அவருக்கு ஏ நெகட்டிவ்னா ரெண்டு பேரத்தும் ஒன்னாவாயிடுச்சு, ஒரே ரத்தமாக இருக்கு. என்னங்க மேஜிக்காக நடந்துச்சு, ரெண்டு ரத்தம் வேற தான் இருக்கு. திருமணம் ஆனோடனே ஓ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் சி நெகட்டிவ் டி நெகட்டிவ்லாம் நான் ஒரே ஜெட் நெகட்டிவ் ஆகிடுச்சுதா, அறிவில்லை நம்ம யோசித்து பார்க்குறோம்ல. பைபிளில் சொல்லியிருக்கு, மாம்சத்துக்கு மாம்சமும் ரத்தத்துக்கு ரத்தமும் இருப்பார்கள், இருவர் ஒருவராக இருவராயிராமல் ஒருவராக இருப்பார்கள். இன்னும் பவுல் சொல்லும்போது அந்த எலும்புக்கு எலும்பாவும் சொல்லிப்பட்டார், அது எலும்புக்கு எலும்பாவும் இருப்பாங்க. சிஎன்ஏ டெஸ்ட் என்னமோ சொல்கிறாங்க, அதில் வேணால் ரெண்டு பேரும் உடல் ஒரு கொண்டாங்களா இல்லையான்னு அறிஞ்சிக்க முடியும், அது எழுத்தின்படி அல்ல, தேவனுடைய ஆவியின். அதைத்தான் ஜான் கேல்வின் சொன்ன, நம்ம மாம்ச பிரகாரமாக ஒரு அப்பத்தையும் குசித்து இந்த ரசத்தை குடிக்கும்போது ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய சரீரத்தோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்தே சபைகள் பாஸ்டர் சுந்தரையாற்ற கற்றுக்கொண்டது, சாராநலச்சிட்ட கற்றுக்கொண்டது, வேத வசனத்தின் அடிப்படையில் நான் விசுவாசிப்பது, நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது, நான் நிச்சயத்திற்கு தாழ்மையாக பயந்து போய் நான் சொல்கிறேன். நம்முடைய கருமேல் கிறிஸ்தவ சபை நம்மை போன்ற அநேக அவிக்குரிய சபைகளில் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது, இந்த எல்லாமே இந்த 600 ஆண்டுகள் கதை தான். இந்த 600 ஆண்டுகள் கதையில் வேத வசனத்தின்படி இன்றைக்கு 2-2 நம்ம கையில் இருக்கு. 1 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா 1 கொரிந்தியரில் எழுதப்பட்ட வேத வசனம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வசனம். இன்னொன்று 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையில் வந்த 3 வழக்கங்கள், பழக்க வழக்கம். பிரியமான ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா 1 கொரிந்தியர் 10:11 சொல்லப்பட்டதையும், இந்த 3 டிரான்சப்ஸ்டான்சியேஷன் கான்சப்ஸ்டான்சியேஷன் மெமோரியலிசம் இந்த 3 ஒப்பிட்டு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நாம் அறிந்து கொண்டிருப்பது, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய். இன்றைக்கு செய்தியாக 5 குறிப்புகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நம்ம இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற போகிறோம். பிரியமானவர்களே, வேத ஆகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11 த சாலம் சிக்னிஃபிகன்ஸ், தெய்வீகமான முக்கியத்துவம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமான 23 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இயேசு எடுத்தது அப்பம், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, ஸ்தோத்திரம் பண்ண பிறகு அவருடைய சரீரமாக அது மாறவில்லை, அவருடைய சரீரம் இன்னும் பிட்கப்படவில்லை, இயேசு தன்னைத்தானே பித்து கொள்ளவில்லை, இயேசு தான் சரீரத்தை பிக்கலை, இயேசுவின் சரீரத்தை பின்னாலே பித்தவர்கள் ரோம போர்ச்சேவர்கள். இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி
அப்பத்தை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். எதை வாங்கி புசிக்க வேண்டும்? அந்த அப்பத்தை வாங்கி புசிக்க வேண்டும். இது இது என்ற அந்த சொல் அந்த அப்பத்தை காட்டுகிறது. இந்த அப்பம் உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பிரியமான உங்களுக்காக என் உயிரை கொடுத்தேன். என் ரத்தத்தை குடிக்கிறீங்களே, என் ரத்தத்தை குடிச்சாதான் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொன்னா பிள்ளை பல்ல வச்சு கடிச்சு அம்மாவுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்குற காட்டு மிராண்டி என்றெல்லாம் அம்மாவை வேதனைப்படுத்துகிறதுன்றாரு. மனைவி வந்து புருஷனுடைய சரீரத்துக்கு சரீரமா ரத்தத்துக்கு ரத்தமா இருக்கள், இருவராயிராமல் ஒருவராயிருக்கள், தேவன் அவர்களை அப்படி இணைத்து இருக்கிறார் என்ற அர்த்தம். அவங்க ரெண்டு என்டிடிஸ். அதே போல அவரை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை புசிக்கும் போது அவருடைய சரீரத்தையே நாம் புசிக்கிறோம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய். என்னை நினைவு கூறும்படினா, இயேசு பெத்லகேமில் பிறந்தார், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார், நாசரத்திலே வளர்க்கப்பட்டார், கலிலேயாவுக்கு வந்தார், ஊழியத்தை ஆரம்பித்தார், எருசலேமிலே காட்டி கொடுக்கப்பட்டார், கொல்கதாவிலே கொல்லப்பட்டார், உயிர் தொடர்ந்த இயேசு கிறிஸ்து ஒலிவு மறையிலிருந்து பரம்பேறும். இதைய நினைக்க சொன்னார், இதையா நினைக்க சொன்னார். நமக்கென்று ஒரு அறிவு இருக்கு இல்லைங்களே, என்னத்தை நினைக்க சொன்னார்? அப்பா சொல்ல என்ன நினைச்சுக்கப்பா அப்படின்னா, நான் நினைச்சுக்கிறப்பா நீ இத்தனாம் தேதி பிறந்தே, இத்தனாம் தேதி கல்யாணம் கட்டினேன், சாலமன் கிரண்டி, பானான் மண்டே, பரிதான் சண்டே, இதையா நினைச்சுக்க சொன்னார்? என்னை நினைவு கூறுபடி என்று சொன்னால் நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் ஒருவராக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் இப்படி இப்படிலாம் இருக்கணும், மலை பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுத்தாரு, ஒலிவமலையில் சொன்னார், எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காரு, வாழ்ந்து காட்டினார், என்னை பின்பற்றுங்கள் சொன்னார், உங்களுக்காக நான் சிலுவையில் மறிக்கிறேன், நான் சிநேகிதனுக்காக ஒரு ஜீவனை கொடுப்பதிலும் மேன்மையான அன்பு ஒன்றுமில்லை, நான் செஞ்சது போல என்னை பின்பற்றுகிற நீங்கள் செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, போஜனம் பண்ணின பின்பு அந்த அப்பத்தை சாப்பிட்ட பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கு. பஸ்கா சாப்பிட்டாங்க, அது பழைய உடன்படிக்கை, இப்போ இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற கிரேப் ஜூஸை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் சொன்னதெல்லாம் நினைவு கூறுங்கப்பா, உங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சு மறிக்க போகிறேன். இந்த மேலறையில் சொல்கிறாரு, இதெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னேன். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பாக கேட்குறேன், தயவு செய்து இயேசுவை நினைவு கூறும்படி, இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் எனக்கு என்ன சொன்ன, ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம விட்டு கடந்து போனவங்களுக்கு நம்ம செய்கிற பெரிய அஞ்சலி, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வாழ்ந்து காட்டு. அதை கொஞ்சம் நினைவு கூறுங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, அதுபடி நீங்கள் செய்யுங்க. இதை விட நீங்கள் வந்து செய்கிற பெரிய விருந்து வேட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்பா அம்மா சொன்னபடி செய்யும். இயேசுவை நினைவு கூறுங்க. அவர் பெரிய கோயிலெலாம் கட்ட வேண்டாம், பளிங்கு சிலுவெல்லாம் வைக்க வேண்டாம், கோபுரத்தில் கொண்டு போய் அவர் பெரிய சிலுவெல்லாம் வைக்க வேண்டாம், இயேசுவை நினைவு கூறுங்க. அவர் என்னங்க சொன்னார், ஒரு கன்னத்தில் இறந்தால் மறுகண்ண அதை காட்டுன்னு சொன்னல நினைவு கூறுங்க, உன்னை நேசிக்கிறது போல பிறந்த நேசின்னு சொன்னல நினைவு கூடு, உங்களுக்கு பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல அதை நினைவு கூறுங்க. இன்னும் பணம் 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 பணம்னு பேயா அலைஞ்சு, இன்னைக்கு பணப்பை பெரியமான விசுவாசிகளை காட்டிலும் புரஜாதியாரை காட்டிலும் அரசியல்வாதிகளை காட்டிலும் பயத்தோடு சொல்கிறேன், இயேசுவி நாமத்தில் ஊழியர் செய்கிற அநேகர் அந்த பேய் பிடிச்சி அலக்களிக்க பயத்தோடு சொல்கிறேன், பயத்தோடு சொல்ல, எல்லா தேவ ஊழியர்களையும் சொல்ல, எப்படியாவது ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து உனக்கு ஜோம் பண்றேன், பேத்திரிக்கு ஜோம் பண்றேன், உங்க அப்பா சித்தருக்கு ஜோம் பண்றேன், அம்மா சித்தருக்கு ஜோம் பண்றேன், என்னத்தையோ சொல்லி உன் பேரை ஸ்கிரீன்ல போடுறேன், ஃபேமிலி போட்டோவை போடுறேன், ஜெபிச்சு உனக்கு ப்ராஃபஸி சொல்றேன், நீ 10,000 ரூபா கொடு, அப்ப கண்டிப்பா உனக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்ப, தம்பி மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு எப்படியோ ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து பணம் 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 கட்டணும் கட்டணும், பெரிய பில்டிங் போடணும். பெரிய மழையே என்ன சொன்ன, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. பெரிய மனநிலை என்ன, வர்ற காசை தூக்கி போடணும். தம்பிமே ரெண்டு கேட்குறாங்க, இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களே பாஸ்டர், என்ன எங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்களேன்னு கேட்குறாங்க. என்ன பயமாக இருக்கு, நான் ஏன் சேர்த்து வைக்கணும், எவ்வளோ வாரி இறைக்க முடியுமோ இறைப்போம், ஊழியம் பெருசாக ஆத்மங்கள் ரட்சிக்கப்படட்டும், யார் யார் எங்கெங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்காங்களே கேட்கட்டும். வயதான ரம்மா என்று சொல்றேன், நாங்கெல்லாம் வயதாயிட்டு எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க,
ஐயா அன்னைக்கு உங்க பிரசங்கத்தை கேட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, 50 வயசுல இருக்கவங்க 60 வயசுல இருக்கவங்களை கனப்படுத்துங்கன்னு சொன்னீங்க. பெத்த பிள்ளைகளை எங்களை கனப்படுத்தல, நீங்க சொன்ன வார்த்தை அவ்வளவு பூஸ்டிங்கா இருந்தது. யாருக்கோ பிரயோஜனமா இருக்கட்டுங்க, வாரி இறைப்போம். சத்தியத்தின் சத்தம் தேசத்துல கேட்கட்டும். பெரியமானவர்களே, தாழ்மையா சொல், திருவிருந்து வேற ஒண்ணும் இல்லைங்க, இயேசு சொன்னதை நினைவு கூறும். அதை நினைவு கூறாம இந்த சடங்காச்சாரத்தினால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நேரம் அதை சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவதாக, பெரியமான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமுள்ளவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. உங்க வாழ்க்கையில இயேசு எனக்காக மறித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். இதை நீங்க அறிவிக்கணும். இதை அறிவிக்காம திருவிருந்தில பங்கு பெற்றீங்கன்னா அபாத்திரா இருப்பீங்க. பிரியமானவர்கள், அபாத்திரமா பங்கு பெறுறத குறித்து அநேக ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த ஒரு சகோதரன் சொல்வது, அவங்க வேதாகமத்தில் எழுதி வைத்திருந்ததை காட்டினாங்க. அபாத்திரமா பங்கு பெறுறதுன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. மரணத்தை தெரிவிக்கணும் மற்றவங்களுக்கு. இயேசுவன் பாவத்துக்காக மறித்தா, இயேசுவின் ரத்தத்தினால் உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று மற்றவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவியாமல் நீ திருவிருந்திலே பங்கு பெற்றால் நீ அபாத்திரவான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், இதை தமிழாராதன் நான் சொல்லிடுறேன். அப்படி பிரியமானவர்களை, மற்றவங்களுக்கு இயேசு மறித்தாருங்கிறத அறிவிக்கணும். நம்ம திருவிருந்தல் அந்த அப்பத்தை புசிக்கிறனால எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிடும் சொல்ல தப்பா நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அப்பத்தை புசிக்கிறனால எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்காது, இந்த ரசத்தை பானம் பண்றதுனால எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்காது. எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்ததினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்த புண்ணியத்தினாலே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேன். இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்றேன், மரணத்தை தெரிவிக்கிறேன், மரணத்தை ப்ரொக்ளைம் பண்றேன். இயேசு நமக்காக மறித்தா ஏன் சாப்பிடுறீங்க? ஒருத்தன் கேட்கிறான். நீ விளக்கு சொல்லாம இருந்தனா, இயேசுவின் ரத்தத்தை நான் குடிக்கிறேன், இயேசு சொன்னார் என் ரத்தத்தை குடி. என் பைபிள் இயேசு ஒருபோதும் என் ரத்தத்தை குடின்னு சொன்னதா ஒரு இடத்துல கூட இல்லை. என் ரத்தத்தை குடிங்கள் என்று இயேசு சொன்னார். வெளியே உள்ள கேட்கிறான், காட்டு மிராண்டிகள்டா நீங்க? இயேசு காட்டு மிராண்டி, ரத்தத்தை குடிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படி ஒருவன் பேசின சிடி என்ற, ஏன் அவனுடைய தவறா புரிந்து கொண்டான், அவனை சொல்லி குற்றம் இல்லை. பிரியமானவர்களே, ஏங்க அதை சாப்பிடுறீங்க? ஐயா, இயேசு நமக்காக ஒரு நாள் அடிக்கப்பட்டார்யா, அவருடைய மாமிசம் விற்கப்பட்டதுயா, அதை நினைவு கூறும்படி, அப்பா சொன்னதெல்லாம் நினைவு கூறும்படி இதுல நாங்க பங்கு பெறுறோம். இயேசு வாம் பாவத்துக்காகவும் மறித்தார், ஆனா இயேசு ஏற்றுக்கொள்பான்னு சொன்ன அவன் ஏத்துக்குவான். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாம, அவங்க தாங்க இதுல பங்கு பெறணும். மரணத்தை தெரிவிக்கிறவர்கள் தான் பங்கு பெறணும். இயேசு நமக்காக மரித்தார் என்பதை வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் அறிவிக்கிறவர்கள் தான் இதுல பங்கு பெறணும். அவ என்ன பங்கு பெறுகிறோம்? நினைவு கூறும்படி பங்கு பெறுகிறோம். பங்கு பெறும்போது என்ன செய்கிறோம்? மரணத்தை தெரியப்படுத்துகிறோம். மூன்றாவது, அவருடைய வருகையை நினைவு கூறும். இயேசு சீக்கிரமா வருவா, இயேசு சீக்கிரமா வருவா. எனக்கு ஒரு பக்கத்திலே இயேசுவினுடைய மரணம் கடந்த காலத்திலே, இந்த பக்கத்தில் எதிர்காலத்திலே இயேசு வருவா. இயேசு எனக்காக மரித்தா, என்னை சேர்த்துக்கொள்ள இயேசு வருவா. அதை நினைவு கூற இடம்தான் திருவிருந்த. அவர் வார்த்தையை நினைவு கூறுகிறோம், அவர் மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய வருகையை நினைவு கூறுகிறோம். பிரியமான அவர் சொல்லுகிறார், வாசித்து முடிக்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிரு. நான் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவரில் இருக்கிற இடங்களே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நினைவு கூற உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீர ஐயா, ஆண்டவரே அந்த சரீரத்தை குறித்து நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஆண்டவரே,
இயேசு எந்த விதத்திலையும் நாங்கள் உண்மை துக்கப்படுத்த விடாதீங்க ஆண்டவர் எங்களை நாங்களே இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க கிருபை தார் ஆண்டவர் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க கிருபை தார் ஆண்டவர் அன்பின் இயேசுவே இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே இன்னுமே கிட்டி சேரணுமே ஆண்டவரே இன்னுமே அறியணுமே இன்னும் அந்த கல்வாரி அன்பு எங்களை நிரப்பணுமே ஆண்டவரே அந்த விந்தை கிறிஸ்து இயேசு ராஜாவுடைய அன்பு ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் கொடுத்த அந்த அன்பு இந்த அடிமையனை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் அடிமையனை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் அந்த கல்வாரி அந்த கல்வாரி காட்சி ஆண்டவரே ஒருவராயில் அந்த காட்சி இழந்து போக விடாதீங்க ஆண்டவரே ஒருவராயில் அந்த கல்வாரி காட்சி இழந்து போக விடாதீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் யூ லார்ட் ப்ரைஸ் யூ லார்ட் ப்ரைஸ் யூ லார்ட் ஊராசனமாரபானமாற பாத்தீர் அருமையான விசுவாசிகளுக்கு தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன் அந்த எலிமெண்ட் அந்த அப்பம் அந்த ரசம் அதை ஆசீர்வதிக்கிறோம் ஆனால் நாம் அதை இழந்து போவதல்ல கல்வாரி காட்சியை இழந்து போகக்கூடாது புத்தி இல்லாத கல்லாத்தியர் கல்வாரி காட்சி இழந்து போகக்கூடாது உரீஷநகர மாதிரி கலாத்தியருக்கு சொல்லுவார் பிரத்யட்சமாக உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்பட்டாரே வீட்டில் இப்போதே சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்படுவான் வெறுமனே ஒரு தரிசனம் அல்ல ஆண்டவரே நான் படங்களில் பார்க்கறதல்ல ஐயா எங்களுக்கு வெளிப்படும் ஆண்டவர் கல்வாரி அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவர் உம்முடைய சரீரத்தை குறித்து குற்றம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒருவராகிலும் காணப்பட விடாதீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இந்த கல்வாரி அன்பிலே எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே அந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெற உதவி செய்யும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளும் ஏசப்பா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய உமக்குள்ள எல்லாவற்றிலும் நாங்கள் வளர உதவி செய்யும் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ப்ரைஸ் யூ லார்ட் ப்ரைஸ் யூ லார்ட் ப்ரைஸ் யூ லார்ட் கச்சிதமானால் இந்த செவ்வாய்க்கிழமை ஜூம் கான்ஃபரன்ஸ் உண்டு அதனுடைய தகவல்களை குவாலிட்டி ஷேர்ஸ் சிகேசியில் வரப்பெற்று கொள்ளுங்கள் சிகேசியில் நம்ம பிள்ளைகளுக்காக ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கு மத்தியானத்துலேயும் மற்ற ஞாயிற்றுக்கிழமையிலேயும் ஒரு சண்டே ஸ்கூல் இருக்குது உங்கள் பிள்ளைகளில் பங்கு பெற உதவி செய்யுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது நம்முடைய ஜெப சங்கிலியில் தயவுசெய்து தொடர்ந்து இணைந்து ஜெபியுங்கள் கர்த்தர் சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலையும் நமக்கு மாற்றி தருவார் இப்போது இந்த வேளையிலேயும் நம்ம எல்லோரும் விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம் விதையை கையில் வைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் விதையின் மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடுவாராக நான் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் இயேசுவே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகள் கையில் உள்ள விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிட ஆண்டவர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த வேளையிலேயும் நான் ஒரு சின்ன பல்லவியை பாடும்போது உங்களுடைய தசம பாகம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை எல்லாவற்றையும் கருத்திருக்கென்று பிரித்து வையுங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறவங்க ஆன்லைனில் அனுப்புங்க
நீங்கள் கூடி வரும்போது கொண்டு வரலாம் என்று பிரித்து வைக்கிறவர்கள் கூடி வரும்போது கொண்டு வர ஆயத்தப்படுங்க. கர்த்தர்களை நடத்துவார். எப்படி ஆகிலும் கர்த்தருடைய நாமம் நம்மளே மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மூடு கூட இருப்பதாக. நம்முடைய யுவராஜ் ஒரு பல்லவியை நமக்கு பாடுவார்கள். ஜபத்தோடு கூட உங்களுடைய காணிக்கை குடும்பமாக பிரித்து வையுங்கள். அறியனுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி விடுதலையோடு கூட இந்த பாடலை பாடி இந்த பல்லவியை பாடி நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடிருப்பதாக. எல்லாரும் ரெடியாக நல்லா ரெடியாக கரங்களை தட்டி பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. துதிகன மகிமை. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள உதவி செய்யும். எப்போதும் அந்த கல்வாரி தரிசனம் ஆண்டவரே எங்களுடைய கண்களை விட்டு விலகாது இருக்க கிருபை தார். அந்த சிலுவை காட்சியை கண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இன்னும் முன்னேற உதவி செய்ய ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, ஒருவராகிலும் ஆண்டவரே அந்நிய உபதேசங்களாலே தீட்டுப்படாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சபையாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாண்டு அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்திலே நாம் சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் வழிவகைகளை திறந்து தருவாராக. இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.